நம்மள கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருத்தரம் ஆண்டவரே மே நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தரே மே நன்றியோடு துதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன்னதமானவரே மே நன்றியோடு துதிக்கிறோம். பரலோக தேவனே மே நன்றியோடு துதிக்கிறோம். நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபை நாவியானவரே மே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல ஆராதனை நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த விசேஷித்த மகிமையுள்ள பிரசன்னம் துவக்க நேரமான இந்த நேரம் முதல் முழுவதுமாய் ஆளுகை செய்யும்படியாகும் கரத்தில் தாழ்த்தி தருகிறோம். தொடர்ந்து தேவ கிருபை தலை வணங்கியிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. தூரத்திலும் சமீபத்திலும் எங்களோடு இணைந்திருக்கிற எல்லாருமேலும் உம்முடைய வல்ல கரம் ஆளுகை செய்யட்டும். நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. தேவனுடைய வெளியேறு பெற்ற பிரசன்னம் எல்லாரையும் ஆளுகை செய்யட்டும். தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாக இருக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உட்காருவோம். நம் எல்லாருக்கும் தெரிந்த பாடல், என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக என்கிற பாடலை பாடுவார். ரட்சண்ய கொம்பு என் பலனாகிய
அப்போ நம்ம பாடின பாடலுக்கு அர்த்தம் இருக்கா இல்லையா? என்னுடைய பலன் யாரு?
கர்த்தர் தான் என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். இவரை நேசிக்கிறதை விட நமக்கு வேற என்ன வேலை, வேற யார் முக்கியம்? கர்த்தரையே நேசித்து வாழ நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தாவீது கூட அநேக சந்தர்ப்பங்களில் அவருடைய வாழ்க்கை என்றைக்கு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ அன்னையிலிருந்து அவருடைய பாதை மிகவும் கடினமானதாக, நீங்களும் நானும் அப்படிப்பட்ட பாதையிலலாம் வரவே இல்லை. நல்லது செஞ்சு 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 தீமையை எதிர்கொண்டே அனுபவித்தே வந்தவர் தாவீது. 17 ஒன்று சாமுவேலின் புஸ்தகத்தில் கோலியாத்துங்கிற ஒரு பெரிய அரக்கனிடமிருந்து சமஸ்த இஸ்ரவேலையும் ராஜாவையும் விடுவிச்சார். இது நல்லதா கேட்டதா? இப்போ பாருங்கள், கோலியாத்து கொன்று சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தின விஷயம் நல்லதா கேட்டதா? நல்லது, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஒரு ராஜாவையும் அந்த ராஜாவை சார்ந்த ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தையும் பயத்திலிருந்து விடுவிச்சிருக்காருனா எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். தனி மனுஷனா ஒத்தைக்கு ஒத்தைக்கு வாடா, நீயா நானான்னு பார்த்துருவோம், என் உயிர் போனாலும் பரவாயில்ல, எவ்வளோ ஒரு சவாலை எதிர்கொண்டிருக்கிறார் தாவீது. அவ்வளோ நன்மையை செஞ்சிருக்காரு, செஞ்சதுக்கு அப்புறம்தான் அனத்தமே ஆரம்பிச்சிச்சு. நன்மை செய்த சவுலும் சவுளுடைய கூட்டாளிகளும் தாவீதை எப்போ கொல்லுவோம் எப்போ பிடிப்போன்னு அலைந்து திரிந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் தாண்டி வரார். கொஞ்சம் அப்பாடா எப்படியோ என் உயிரை கையில் பிடிச்சிட்டேன், பாதுகாக்கப்பட்டிருக்கேன்னு நினச்சி கேகிலாவூர் குடிகளிடத்தில் போய் தஞ்சம் புகலாம் அப்படின் போது கேகிலாவூர் குடிகளுக்கு விரோதமாக பெலிஸ்தியர் வந்துட்டாங்க. தாவீதோட பழக்கம் என்னென்னா நல்லது செய்கிறது தான், யாருக்கு தீமை செய்ய மாட்டார். அந்த தாவீது உடனே, ஆண்டவரே கேகிலாவூர் பட்டணத்துக்கு விரோதமாக பெலிஸ்தியர் வந்திருக்காங்க, நான் போய் அந்த பெலிஸ்தியரை முடியறிக்கலாமா, அவங்க கிட்ட இருந்து கேகிலா பட்டணத்துக்காரங்களை பாதுகாப்பீங்களா, எனக்கு ஒரு வெற்றி தருவீங்களா? ஆண்டவர் சொல்றார், சரி போ, நீ ரட்சிப்ப, பெலிஸ்தியர் கையிலிருந்து நீ பெரிய ஒரு ரட்சிப்பு அந்த ஜனங்களுக்கு தருவ, போய் அந்த பெலிஸ்திய ஜனங்களுக்கு விரோதமாய் போரிட்டு ஒரு பெரிய ஜெயத்தை பாதுகாப்ப ரட்சிப்ப இந்த கேகிலா பட்டணத்துக்காரங்களுக்கு கொடுத்ததும் இப்போ அடுத்து கேட்குறாரு, சவுல் வந்துட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு, இந்த கேகிலா பட்டணத்தில் தான் அடைக்கலம் புக வந்திருக்கேன், என்ன கவுனிங்க, இந்த கேகிலா ஒரு பட்டணத்துக்காரங்க என்ன சவுல் கையில் கொடுத்துருவாங்களா? ஆண்டவர் என்ன சொன்னார், கண்டிப்பாக பிடிச்சி கொடுப்பான், நீ நன்மை செஞ்சுருக்க செஞ்சு முடிச்சிருக்க, கண்டிப்பாக உனக்கு என்ன தான் பலனாக வரும், தீமை தான் பலனாக வரும். உடனே அங்கேருந்து தப்பிச்சு தாவீது மறுபடியும் வர்றார். இப்படியே தாவீதோட வாழ்க்கை வருதுங்க. தாவீது கூட சமாதானமாக இருந்த ஒரே ஒருவர் யார் தெரியுமா? தாவீதே சொல்கிறாரு 5 சங்கீதம் 5 வசனத்தில், நீர் சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நான் நித்திரை செய்வேன், நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஹலிலூயா ஹலிலூயா. நம்பி 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 நன்மை செஞ்சு நன்மை செஞ்சு தீமை மாத்திரமே பலனாக தாவீதுக்கு கிடச்சிச்சுங்க. ஆனால் கர்த்தர் மாத்திரமே, கர்த்தர் ஒருவர் மட்டுமே தாவீதோடு கூட இருந்து மேன்மையையும் மகத்துவமான நாமத்தையும் தாவீதுக்கு தந்து ஆசீர்வதித்தார். இப்போ கொஞ்சம் இந்த 2020 ஜனவரி எல்லாம் யோசிச்சு பாருங்கள், நமக்கு யார் மட்டும்தான் கூட இருந்தார்? ஆண்டவர் மட்டும்தான் கூட இருந்தாங்க. எத்தனையான ஆபத்துகள் நம்மளை சூழ்ந்திருந்துச்சு, கர்த்தர் ஒருவரே நம்மை நடத்தி வந்தார். எவ்வளோ நல்ல ஆண்டவர். இந்த நல்ல தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். சமாதானத்தை தந்து நிம்மதியை தந்து சூழ்நிலைகள் எதுவும் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு சூழ்நிலைகளை மேற்கொள்ளுகிற ஒரு அதிகாரத்தை நமக்கு தந்து நம்முடைய இரத்தத்தினால் காத்தாரே அந்த நல்ல தேவனுக்கு நன்றி சொல்லி ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களிலே 192 பாடலை பாடுவோம். நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்கு எப்போதும் ஆனந்தமே, என் அப்பாக்கும் திருப்பாதமே, ஆனந்தம் ஆனந்தமே, என் அப்பாக்கும் திருப்பாதமே, நேற்றைய துயரம் மறைந்ததையா, நேற்றைய துயரம் எல்லாம்
ஜெபத்தோடு கோடி கோடி அவரோடையே நம்ம இருக்கணும், அவருக்காகவே வாழணும் அப்படின்ற ஒரு பெரிய திட்டத்துக்காக தான் நம்மளை பாதுகாத்திருக்கார். ஏன்னா அவர் பரிசுத்தவான்களை பாதுகாக்கிறவர், தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை அவர் பாதுகாக்கிறவர்னு எல்லாம் வசனம் சொல்லியிருக்கு.
நிறைய சந்தர்ப்பத்துல இந்த வருஷத்துல ஆண்டவர்களை எல்லாரையும் நம்ம எல்லாரையும் கவனிச்சு பார்த்தார். இந்த தாவீதுக்கு நல்லா தெரியும் தேவனுடைய இருதயத்தை அறிந்தவர் இல்லையா? தாவீத குறித்து தேவனே சொல்றாரு, என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது. அதனால நிறைய சந்தர்ப்பத்துல தாவீது ஆண்டவர் கவனிச்ச போதெல்லாம் தாவீது தெரிந்து கொண்டது யாரேனா தேவனையும் தேவனோடு கூட வாழ்கிறவர்களையும் தான் தெரிந்து கொண்டிருந்தார். துன்மார்க்கரோடு அவர் கூட்டணி வைக்கவே இல்லை. அந்த தாவீதே சொல்லும் போது எனக்கு துன்மார்க்கனோடு சகவாசம் இல்லை, பொய் பேசுறவனை நான் என முன்னாடி வைக்க மாட்டேன், நீதிக்கேடு செய்யறவன் என் கண் முன்னாடி நிக்கிறது இல்லைன்னா சங்கீதத்தில் எழுதி வச்சிருக்காரு. தாவீது தேவனோடும் தேவனுடைய ஜனத்தோடும் இருந்தவர். உங்களையும் ஆண்டவர் என்னையும் இந்த வருஷத்துல கவனித்த போது அப்படித்தான் நம்ம வாழ்ந்தோமா? புதிய ஏற்பாட்டில் வேதம் அறிந்த வேத பாரகர்களுக்கு கூட ஆண்டவர் ஒரு தெரிந்தெடுப்பை வச்சிருந்தார். பிளாத்து வந்து சொல்றான், அவங்க முன்னாடி நல்லா கவனிக்கணும், உங்களுக்கு யார் வேணும், பரபாஸ் வேணுமா, இயேசு கிறிஸ்து வேணுமா? பிளாத்து மூலமாக தேவன் ஒரு தெரிந்தெடுப்பை அந்த வேத பாரகர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் வச்சாங்க. அவங்க யாரை தெரிந்து கொண்டாங்க? நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்த இயேசு வேண்டான்னு சொல்லிட்டு, கொலைக்கு நியமிக்கப்பட்ட பரபாஸ் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி தெரிந்து கொண்டு, இந்த பாவமும் இந்த பழியும் எங்க மேலையும் எங்க சந்ததி மேலையும் இருக்கட்டும்னு பகிரங்கமாக அவங்க அறிக்கை செஞ்சாங்க. விளைவு என்னாச்சு? இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனத்தை போல, இஸ்ரவேல் நாடை போல உபத்திரவத்தை அனுபவித்த நாடு எதுவுமே இருக்க முடியாது. சின்னாபின்னமாக்கப்பட்டு மறுபடியும் தேவ கிருபையினால ஒன்று கூட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்காங்க. ஒருவேளை ஞானத்தில் அவர்கள் சிறந்தவர்களாக இருந்தாலும் அந்த நாடு மிகவும் தேவனுடைய கரத்துல பால் கடிப்புகளை அனுபவிச்சிச்சு. நல்லா கவனிங்க. ஆனா கர்த்தர் கவனித்த எல்லையில தாவீது மட்டும் இல்ல, புறஜாதி ராஜாக்கள் கூட ஞானம் நிறைந்தவர்களாக தேவனோடு வாசம் பண்ணுகிற பரிசுத்தவான்களை தனக்கென்று தெரிந்து கொண்டு அவங்களோட இருந்ததுனால அவங்க தேசம், அவங்க குடும்பம், அவங்க வீடு ஆசீர்வாதமா இருந்துச்சு. உதாரணமா சொல்லுவேன்னா போத்திபாருக்கு தேவனை தெரியாது, ஆனா தேவனோடு வாழ்கிற யோசேப்ப தெரியும். அதனால என்ன செஞ்சார் தெரியுமா? தன்னுடைய வீட்டு சாவி முழுசையும் யோசேப்பு கையில கொடுத்துட்டு நிம்மதியா இருந்தாருங்க. ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த போத்திபாருடைய வீட்டுக்கு உண்டான எல்லாவற்றையும் சொல்லுங்க ஆசிர்வதிச்சு பெருக செஞ்சு கர்த்தர் விருத்திய கட்டளையிட்டார். இதே போத்திபார் வீட்டு மட்டும் இல்ல, பார்வோனுக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் தந்தார். யோசேப்பு தேவ ஆவியை பெற்றவனாக அவருடைய சன்னிதானத்துல நிக்கிறாரு. அந்த இடத்துல ஏராளமான குறி சொல்லுகிற, மந்திரவாதம் செய்கிற, விக்கிரகத்தின் பின்னணியில் இருக்கிற ஜனங்கள் இருந்த போதும் தேவனை ஒரு முறை கூட அறிந்திராத பார்வோன் இந்த யோசேப்பு கையில தன் நாட்டையே கொடுத்தாருங்க. தேவனோடு வாழ்ந்த தேவ ஆவியை பெற்ற யோசேப்பினுடைய கரத்துல தன் தேசத்தையே ஒப்பு கொடுத்தார். உலகம் முழுசும் பஞ்சம் வந்துச்சு, யோசேப்பு கையில தேசம் போனதுனால பஞ்சமில்லாமல் அந்த தேசம் காக்கப்பட்டுச்சு. தேவனையும் தேவனை உடையவர்களையும் நீங்களும் நானும் எப்பொழுதெல்லாம் தெரிந்து கொள்கிறோமோ, அவர்களோடு ஒட்டி கொள்கிறோமோ, அவர்களோடு ஐக்கியப்படுகிறோமோ, அப்பெல்லாம் நமக்கு முன்னாடி தடைகளாக எது இருந்தாலும் கர்த்தரதை உடைத்து ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். ஹலேலூயா. இது நேபுகாத்து நேச்சாருக்கு அறிந்திருந்தது. தானியேல் தேவ ஆவியை பெற்றவனாக முன்னாடி நிற்கிறார். அத்தனை மந்திரவாதிகள் சூனியக்காரர்கள் நிற்கிறாங்க, ஆனால் அந்த நேபுகாத்து நேச்சார் தானியேலுடைய சத்தத்தை கேட்டு தானியலுக்கு அதிகாரத்தை தந்து தன் தேசத்துல மிக பிரதான ஸ்தானத்துல வைத்தார். விளைவு என்ன? அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு உங்களுடைய குடும்பம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய ஆவிக்குரிய நன்மைகள் எல்லாம் நல்லா இருக்கணும், விருத்தி அடையணும்னா கர்த்தர் உங்களுக்கென்று தேவனோடு வாசம் பண்ணுகிற ஒரு குடும்பத்தை இங்க வச்சிருக்கார். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா உங்களுக்கு என்ன தெரியாதா? தெரியாதா? யோசேப்ப தெரிஞ்சிருக்கு, தானியல தெரிஞ்சிருக்கு, நேபுகாத் நேச்சாரம் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உங்களுக்காக கர்த்தர் உங்களோடு வைத்திருக்கிற தேவ மனுஷன் யார்? ஊழியக்காரங்களை வச்சிருக்காரு. அவரோடு ஐக்கியப்படவும், அவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியவும், அவர் என்ன சொன்னாலும் கேட்கவும் நீங்க தீர்மானம் எடுப்பீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஏழு வழியா உங்களுடைய சத்துருக்கள் எதிரிட்டு திரும்பும்படி கர்த்தர் ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் கூட இருந்துட்டாருன்னு வைங்களேன், உங்களுக்கு விரோதமான அத்தனை அடைபட்ட வாசல்களும் திறக்கும்.
யாருக்கு திறக்கலனாலும் கர்த்தருக்கு பயந்திருக்கிற உங்க மேல கர்த்தர் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணி விருத்தியையும் நன்மையையும் கட்டளையிடுவார். அதனால தான் பிலடெல்பியா சபையை பார்த்து சொல்லுகிறார், என் வசனத்துக்கு உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், என் வசனத்தை மறுதலியாம என் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்ச பற்றி கொண்ட, அதனால உனக்கு முன்னாடி திறந்த வாசலை வைக்கிறேன். இன்றைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கும் இதுதான் காரணம். தேவ மனுஷன் யாருங்கிறத புரிந்து கொண்டு அவரோடு ஐக்கியப்பட்டேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அதர் பர்க்மான்ஸ் ஒரு வால்யூம்ல சொல்லுவார், உங்களை விட ஆவிக்குரிய தரமுள்ள, உங்களை விட ஆவிக்குரிய ரீதியில வளர்ந்திருக்கிற ஒரு போதகரை ஒட்டிக்கொள்ளுங்க, அவரோடு ஐக்கியப்படுங்க, அவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிக்க, நீங்கள் கர்த்தருக்காக எதையாவது செய்ய முடியும்னு சொல்லுவார். இன்றைக்கு நான் உங்களுக்கு அதே ஆலோசனையை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். ஆண்டவரோடு கூட வாழ்கிறவர்களையும் ஆண்டவரையும் உங்களுடைய சார்பில் வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களோடு ஐக்கியமாக இருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு முன்னாடி ஒருவனும் பூட்ட முடியாது கதவை, ஒருவனும் உங்கள் வாசலை அடிக்க முடியாது, அழைக்க முடியாது. இதை உணர்ந்தவர்களாக, நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை என்கிற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கடலில் அழித்தவரா, நாசியின் சுவாசத்தால் செங்கடலை
அவரெண்டாய் கிடந்தவரா பார்வோம் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா மரண இருள் சூழ்ந்திட வேளையில் பஸ்காட்டுக்குட்டி மரண இருள் சூழ்ந்திட வேளையில் பஸ்காட்டுக்குட்டி வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் सीलाम सीलाम
துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம் துதியாலே சாத்தானை நம்முடைய இதயத்தை துதியால நிரப்பி நம்முடைய துதி நமக்கு ஜெயமாய் மாற்றும்படி நம்முடைய துதி நம்முடைய அடைபட்ட வாசல்களை திறக்கும்படியான ஒரு பெரிய ஆயுதமாய் மாறும்படி ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்து என் வாசலை அடைப்பவன் இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை अधिक बलवान मुड़ तल उन्मेलवरवरे उोक अभयम பரிசுத்த பர்வதத்திலிருந்து என்னுடைய சத்தத்தை கேட்டு என்னை விடுவித்தீரே உம்முடைய கரத்தை நீட்டி என்னுடைய கரத்தை பிடித்து என்னை தூக்கி விட்டீரே உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி நிறைந்த இருதயத்தோடு தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எத்தனை நல்லவராக எத்தனை பெரியவராக எவ்வளவு வல்லமை உள்ள தேவனாக பராக்கிரமம் செய்கிற தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆச்சரிய விதமாய் அனுகூலமான துணையாய் நின்று அற்புத விதமாய் நடத்தி வந்தீரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் சர்வ வல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உன்னதங்களில் வாசமாய் இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மகிமை நிறைந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா அற்பரும் நீசருமாய் இருந்த எங்களை நீர் விசாரித்து நடத்தி அதிசய விதமாய் எங்களை மேன்மைப்படுத்தி வைத்தீர் அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி இயேசுப்பா நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உன்னதரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உயிரோடு இருக்கிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்க சத்தத்தை கேட்கிற தேவனாக சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற ஆண்டவராக எங்களோடு கூட இருந்து பரிசுத்தரே நன்றியோடு துதிக்கிறோம் நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வல்லமையின் ஆவியானவரே நன்றியோடு துதிக்கிறோம் கிருபை நிறைந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உன்னதரே உமக்கு நன்றி அப்பா உம்முடைய இரக்கத்தினால் எங்களை முடிசூட்டினீரே உமக்கு நன்றி வியாதியிலிருந்து எங்களை விடுவித்தீரே உமக்கு நன்றி சாபத்திலிருந்து விடுவித்தீரே உமக்கு நன்றி உலகத்தின் கொள்ளை நோயிலிருந்து எங்களை காப்பாற்றினீரே உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்த தயவுக்காய் உமக்கு நன்றி 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 இயேசுப்பா நீர் நல்லவர் 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 மகிமை நிறைந்தவரே நீ நல்லவர் வல்லவரே நீ நல்லவர் எங்களுக்குள்ள செய்வாடுகிற உம்முடைய மேலான பிரசன்னத்துக்காக உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையால நிரப்புவீராக தொடர்ந்து சரீரத்தில் உம்முடைய உன்னதமான நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகட்டும் உமக்கு பயப்படுகிற பயம் உண்டாகட்டும் உம்முடைய பாதையில் நடக்கிற இருதயம் உண்டாகட்டும் ஐயா எல்லாரும் உம்முடைய அன்பினால கிருபையினால நிரப்புவீராக உம்முடைய வல்லமையால நிரப்புவீராக உம்முடைய மகிமை உள்ள பிரசன்னம் எல்லாரையும் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் கிருபையின் ஆவியானவரே உமக்கு நன்றி வல்லமை உள்ளவரே உமக்கு நன்றி மகத்துவமானவரே உமக்கு நன்றி ஆராதனைக்குரியவரே நன்றி ஜீவன் உள்ளவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் மகிமையின் ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மகத்துவமானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அற்புதமானவரே உமக்கு நன்றி அப்பா உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஜீவனின் பலனே உமக்கு நன்றி வல்லமை உள்ளவரே உமக்கு நன்றி மகத்துவமானவரே உமக்கு நன்றி ஆராதனை நாயகரே உம்மை உயர்த்துகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் அல்லேலூயா வள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன் அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன் பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன் அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன் ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன்
இயேசு உபத்திரவமான பாதையிலே நான் விருத்தே துன்பமான பாதையில நடந்த போது அநாதி கரணங்களை தாங்கின தயவுக்காக நன்றி இயேசுப்பா இயேசு எல்லா வாழ்வை நான் விருத்தேன் உடைத்தீ உருவாக்கி நீர் சிச்சித்தீ உங்கரம் என்னை நடத்தியதே எனக்கு யாருண்டு இயேசப்பா கலங்கின நேரத்தில் நான் வேதனை அடைந்த நேரம் துன்பப்பட்ட நேரம் என்னை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லாமல் இருந்த நேரம் உம்முடைய கிருபை எங்களை உருவாக்கி உடவிட்டு சீர்படுத்தின தயவுக்காக நன்றி இயேசப்பா சீர்படுத்தினீர் நன்றி செலுத்துகிறோம் அவருடைய உருவாக்குதலுக்கு நம்மை அர்ப்பணித்தவர்களாய் அவருடைய உருவாக்குதலுக்கு நம்மை ஒப்புக் கொடுத்தவர்களாய் பிரியாதிருந்தே எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உங்கரம் என்னை நடத்தியதே ஆண்டவரே தேவையை நினைத்து கலங்கி போன ஆண்டவரே என்னுடைய பலவீனத்தை நினைத்து கலங்கி நின்றேனப்பா என்னுடைய எதிர்கால தேவைகளை எண்ணி என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை எண்ணி கலங்கி போய் பயந்து நின்ற ஆண்டவரே அதெல்லாம் நீங்க ஒருத்தரே நீ நடத்தி வந்தீங்கப்பா நீர் ஒருவரே கரத்தை பிடித்து நடத்தி வந்தீர் நீர் ஒருவரே எனக்கு முன்பதாக சென்றீர் உம்முடைய வலது கரம் என்னை தாங்கிச்சையா உமக்கு நன்றி ஆண்டவரே கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன் பாதாள நான் கிடந்த மரணத்திற்கும் எங்களுக்கும் ஒரு அடி தூரத்தில் இருந்த போது மேலான கரம் அந்த சாவிலிருந்து எங்களை விளக்கினதே நன்றி இயேசுப்பா பாவத்தின் பாரத்தை சுமந்தே எல்லா வாழ்வை நான் வெறுத்தேன் எத்தனை பெரிய பாவி ஆண்டவரே சாப வாழ்க்கையிலையும் பாவத்திலையும் சிக்கி இருந்தனே அப்பா பாதாளத்துக்கு போக வேண்டிய தகுதி அடைந்திருந்த ஆத்துமாவை உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால பரலோகத்துக்கு சொந்தமாக மாற்றினீரே நன்றி செலுத்துகிறேன் எல்லா வாழ்வை நான் வெறுத்தேன் உயர்த்தி தேவனுடைய உருவாக்குதலுக்கு நம்மை அர்ப்பணித்தவர்களாய் புடமிட்டி புதிதாக்கினே பிரியாதிருந்தே எனக்கு இயேசு உண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியது விசுவாசித்தவர்களாய் ஆண்டவராக இயேசுவை துணையாய் பெற்றிருக்கிற ஒருவரும் எந்த சூழ்நிலையிலும் கைவிடப்படுவதில்லை எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவராக தேவன் விட்டு விலகுவதில்லை இதை புரிந்தவர்களாய் ஆண்டவரே என்னை விட்டு விலகாத நல்ல கரம் என்னை நடத்தட்டும் ஐயா என்னை தாங்குகிற கரம் என்னை வழி நடத்தட்டும் ஆண்டவரே முழுவதுமாய் என்னை கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் புதிதாக்கி நடத்துகிற பாதைக்கு ஒரு நாளும் மறக்கடி செய்ய மாட்டாயா பிடிவாதம் காட்ட மாட்டாய்ப்பா முறுமுறுப்பு செய்யல ஆண்டவரே உங்க நடத்துதலுக்கு என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன் என்னை நடத்தியதே எனக்கு நீருண்டு
விளங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. நன்றி ஆண்டவரே, கிருபை நிறைந்த தேவன், உம்முடைய பலத்த கரத்தினால பராக்கிரமம் செய்கிற வலது கரத்தினால நன்மையின் பாதைகளை நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. இருளின் பாதைகளிலும் நான் மருவி போனாலும் கர்த்தருடைய பலத்த கரம் என்னோடு இருந்ததே. எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறீர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்ல வைத்தீர். எல்லாவற்றையும் செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாக என்னை மாற்றினீரப்பா. நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கிறோ. வல்லமையுள்ளவரே உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்தரே உமக்கு நன்றி. பரலோக தெய்வமே உமக்கு நன்றி. உன்னதமானவரே உமக்கு நன்றி. தகப்பனே, நீர் ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவரப்பா. நீர் முற்றிலும் அழகுள்ள தேவனையா. எனக்காக உம்முடைய அழகான முகம் அந்த கேடு அடைந்ததென்று வேதம் சொல்லுகிறதே. எனக்கு சமாதானத்தை தரும்படியான ஆக்கினையே நீர் உங்க மேல சுமந்து கொண்டீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அற்புதமான ஆண்டவரே உயிர்த்தெழுதலின் வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எளியவனுக்கும் உதவியற்ற சிறுமையானவனுக்கும் கரம் கொடுக்கிறவரே உம்மை உயர்த்துகிறோம். எளியவர்களின் கூக்குரல மறவாதவரே, எண்ணி முடியாத நன்மைகளினுடைய வாழ்க்கையில செய்தவரே, எங்கள் சார்பில் நின்றவரே, எங்களுக்காக யுத்தம் பண்ணினவரே, எங்களுக்காக வழக்காடின தேவனே, எங்களுக்காக நீதி செய்தவரே, எங்கள் தலையை உயர்த்தினவரே, எங்கள் தேவனே உமக்கு நன்றி, எங்கள் ராஜாவே உமக்கு நன்றி. நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. பீரி தேடுத்தி பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட, பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட, ஆராதனை உமக்கே. ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்கெல்லாம் ஒரே காரணம், நீங்களும் நானும் அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனமாய், தேவனுக்கேற்ற பரிசுத்தர்களாய், கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே நமக்கு எல்லா நன்மைகளையும் செய்தார். பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி. காணியாட்சிக்கு புறமே இருந்த உங்களையும் என்னையும் தேவனுக்கு துரோகிகளாய், அக்கிரம சிந்தைக்காரராய், அக்கிரம செய்கைக்காரராய் இருளுக்குள்ள கிடந்த உங்களையும் என்னையும் பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்கி அந்த பரிசுத்த ரத்தத்திற்கு நன்றி சொல்லி கரைபடாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றே. குறையில்லாத மகனாக, குறையில்லாத மகளாக உம்முடைய சமூகத்தில் எங்களை நிறுத்தி வைத்திருக்கிறீரே. நன்றி இயேசப்பா. உம்முடைய குறையில்லாமல் எங்களை வழி நடத்துகிற தயவுக்காக நன்றி.
மகனாக தெரிந்து கொள்ளப்பட்டவன் மேல குற்றம் சாட்டுகிறவன் யார் என்று கேட்டிருக்கிறாரே தேவன் நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார் அந்த நல்ல தேவனுக்கு நன்றி சொல்லி கரைப்படாத மகனாக நீருத்தி தினம் பார்க்கின்றி வல்லமயம் மகிமயம் தகப்பனே உமக்கு தானே பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே கரங்களை உயர்த்தி அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே பலியாணி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் செந்தி கழுவினீர் குற்றம் நீங்க இந்த விலையேற பெற்ற அன்பை மட்டும் நீர் விலைக்கிரயமாய் செலுத்தாதிருந்தால் இன்றைக்கு நான் ஜீவனோடு வாழ்ந்திருக்க முடியாதே நான் பாவி என்கிற அங்கீகாரத்தோடு பரிசுத்தமில்லாதவளாக இல்லாதவனாக பூமியில யாருக்கும் உபயோகம் இல்லாத சூழ்நிலையில என் வியாதியில என் சாபத்தில என்றைக்கோ மறித்திருப்பேனே ஆண்டவரே நீர் அந்த விலையேற பெற்ற அன்பை சிலுவையிலே காண்பித்ததால் இன்றைக்கு நான் ஜீவனோடு இருக்கிற ஆண்டவரே அந்த நல்ல தெய்வத்தின் அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த உலகத்துல எந்த மனிதனும் எனக்காக செய்ய முடியாததை பரலோகத்துல வாசமாயிருக்கிற என் பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனையே எனக்காக அனுப்பி தந்து ஆண்டவரே எனக்கு மறு ஜீவியத்தை கொடுத்தீரே மறுபடியும் வாழ்கிற மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள என்னை நடத்தினீரே வசனம் என்கிற வித்தினாலே என்னை மறுபடியும் ஜெனிப்பித்தீரே அந்த நல்ல தேவனுக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே ரெண்டு கரத்தையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி பீரித்தெடுத்தி பீரக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட பீரித்தெடுத்தி பீரக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட பீரித்தெடுத்தி பீரக்கும் முன்னாளுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்பதற்காக உங்களை பிரிச்செடுத்து பிரிச்சுக்கிட்டீங்க ஆண்டவரே இந்த உலகத்திலிருந்து பிரிச்சீங்கப்பா என் குடும்பத்திலிருந்து பிரிச்சீங்க ஆண்டவரே அந்த நல்ல நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு போதுமான கிருபைகளின் மேல ஊற்றப்படட்டும் உமக்கென்று வாழ்ந்திட கிறிஸ்துவுடனே கூட சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பதற்கு அவரோடு கூட பாடுகளை அனுபவிக்கவே தியாகம் செய்யவே எங்களை அழைத்திருக்கிறீர் வாழ்ந்திட அர்ப்பணத்துக்கு நம்மை அர்ப்பணித்தவர்களாக ரெண்டு கரத்தை உயர்த்தி இது எல்லாருக்கும் உரிய அர்ப்பணம் அல்ல தேவனுக்காக பாடு அனுபவிக்கவும் தேவனுக்காக தியாகம் செய்யவும் நம்மையே விலைக்கிரயமாக ஜீவ வழியாக ஒப்புக் கொடுக்கணும் செய்து தேவனிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம் பீரித்தெடுத்தி பீரக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பீரித்தெடுத்தி பீரக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம்.
வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு பகுதி வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29வது அதிகாரத்தை மாறி மாறி வாசிப்போம். தயவாக எல்லாரும் எழும்பி நிற்கும்படியாக கேட்கிறேன். பாஸ்டர் செல்வராஜ் வாசிக்கும்படியாக கேட்கிறேன். நீதிமொழிகள் 29. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள், துன்மார்க்கர் ஆளும் போதோ ஜனங்கள் தவிப்பார்கள். ஞானத்தில் பிரியப்படுகிறவன் தன் தகப்பனை மகிழ பண்ணுகிறான், வேசிகளோடு தொந்திப்பானவனோ ஆஸ்தியை அளிக்கிறான். நியாயத்தினால் ராஜா தேசத்தை நிலைநிறுத்துகிறான், பரிதான பிரியனோ அதை கவிழ்க்கிறான். பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான். துஷ்டனுடைய துரோகத்திலே கண்ணி இருக்கிறது, நீதிமானோ பாடி மகிழ்கிறான். நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனித்து அறிகிறான், துன்மார்க்கனோ அதை அறிய விரும்பான். பரியாசக்காரன் பட்டணத்தை தீக்குளுத்தி விடுகிறான், ஞானிகளோ குரோதத்தை விளக்குகிறார்கள். ஞானி மூடனுடன் வழக்காடுகையில் சினந்தாலும் சிரித்தாலும் அமைதி இல்லை. இரத்த பிரியர் உத்தமர்களை பகைக்கிறார்கள், செம்மையார்களோ அவனுடைய பிராணனை காப்பாற்றுகிறார்கள். மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான், ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். அதிபதியானவன் பொய்களுக்கு செவி கொடுத்தால் அவன் ஊழியக்காரர் யாவரும் துன்மார்க்கராவார்கள். தரித்திரனும் கொடுமைக்காரனும் ஒருவரையொருவர் சந்திக்கிறார்கள், அவ்விருவருடைய கண்களுக்கும் கர்த்தர் வெளிச்சம் கொடுக்கிறார். ஏழையினுடைய நியாயத்தை உண்மையாய் விசாரிக்கிற ராஜாவின் சிங்காசனம் என்றும் நிலை பெற்றிருக்கும். பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். துன்மார்க்கர் பெருகினால் பாவமும் பெருகும், நீதிமான்களோ அவர்கள் விழுவதை காண்பார்கள். உன் மகனை சிக்ஷை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். அடிமையானவன் வார்த்தைகளினாலே அடங்கான், அவைகளை அவன் அறிந்தாலும் உத்தரவு கொடான். தன் வார்த்தைகளில் பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்கிலும் மூடனை நம்பலாம். ஒருவன் தன் அடிமையை சிறு பிரயாய முதல் இலக்காரமாக வளர்த்தால் முடிவிலே அவன் தன்னை புத்திரனாக பாராட்டுவான். கோபக்காரன் வழக்கை கொழுவுகிறான், மூர்க்கன் பெரும் பாதகன். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவன் எவனோ அவன் கனமடைவான். திருடனோடே பங்கிட்டுக் கொள்கிறவன் தன் ஆத்துமாவை பகைக்கிறான், சாபத்தை அவன் கேட்டாலும் காரியத்தை வெளிப்படுத்த மாட்டான். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை அறிவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். ஆளுகை செய்கிறவனுடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர், ஆனாலும் அவனவனுடைய நியாயம் கர்த்தராலே தீரும். சேர்ந்து வாசிப்போம். நீதிமானுக்கு அநியாயக்காரன் அருவருப்பானவன், சன்மார்க்கனும் துன்மார்க்கனுக்கு அருவருப்பானவன். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நின்றாக இந்த வாரத்தில் திருமண நாள் பிறந்த நாள் அனுசரிக்கிறவர்கள் தயவாக எழும்பி நிற்கும்படி அன்போடு கேட்கிறேன். இந்த வாரத்தில் திருமண நாள் பிறந்த நாள் அனுசரிக்கிறவர்கள் தயவாக எழுந்து நிற்கும்படி அன்போடு கேட்கிறேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வாரத்தில் பிறந்த நாளை காண்கிற எல்லாரையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். உங்கள் கிருபினாலும் மூடிக்கொள்வீராக. வருஷத்தை நன்மையினாலும் முடிசூட்டுகிற கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை நன்மையினாலும் முடிசூட்டி பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த வாரத்தில் திருமண நாளை காண்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தேவ கரமும் கிருபையும் நிறைவாக இருப்பதாக. எல்லா இனங்களுக்கும் நீங்களாக்கி உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தேவ வார்த்தைக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனம். 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷர் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வாசகத்தை மறுபடியும் வாசிக்கும்படி விரும்புகிறேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். மறுபடியும் சொல்கிறேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னை பார்க்கும்போது அண்ணன் உயரமாக இருக்காரு, கருப்பாக இருக்காரு, குட்டையாக இருக்காரு, கலராக இருக்காரு, சொட்டையாக இருக்காரு, மீசை நிறைச்சிருச்சு, இப்படி தான் டிசிஷன் எடுப்போம். நான் என்ன யோசித்தேன்னு யாருக்கா தெரியுமா?
எவ்வளவு பெரிய சாதனையானாலும் சொல்ல முடியாதுங்க. கர்த்தருடைய மனுஷனை எவனாலும் ஆராய்ந்து அறிய முடியாது, தேவன் மட்டும்தான் அறிய முடியும். அதே போல இங்க இருக்கிற யாரும் இன்னொருவரை தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம எதை தான் பார்ப்போம், மூஞ்சை தான் பார்ப்போம். நம்ம அப்படியே அழுகையோடு ஆராதிக்கிற மூஞ்சை பார்த்தோன்னு வச்சா என்ன உத்தமம் அப்படின்னு நினைப்போம். கொஞ்சம் பயங்கரமாக ஆவியில் நிறைஞ்சு அப்படி அப்படிலாம் ஆடும்போது ஏப்பா எவ்வளோ ஆவியில் நிறையிறாங்க அப்படின்னு பார்ப்போம். வெளியே போனோடனே நீங்கள் கெட்ட வார்த்தையில் நிறையிறீங்களா, அதே ஆவியில் தான் நிறையிறீங்களான்னு கர்த்தர் மாத்திரம்தான் அறிவார். புரியுதா? அதனால் இங்கே போட்டிருக்கு, மனுஷன் பார்க்குறபடி நாம் பார்க்கலை. மனுஷங்க தான் பார்க்க முடியும், மூஞ்சை தான் பார்க்க முடியும், ஆனால் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். இப்போ கவனிக்கணும், தமிழ் வேதாகமத்தில் ரெண்டும் பார்க்கிறார்னு தான் போட்டிருக்கு, ஆனால் எபிரேய வேதாகமத்தில் ரெண்டு பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. மனுஷன் பார்க்கிற பார்வைக்கு நாபோ நாபாத்துன்னு பேர், கர்த்தர் பார்க்கிறார்ன்ற பார்வைக்கு ராஹா அப்படின்னு பேர். புரியுதா? மனுஷன் பார்க்கிறது நீங்களும் நானும் பார்க்கறதான், ஆனால் கர்த்தர் பார்க்கிற அந்த ரஹா அப்படின்ற வார்த்தைக்கு எக்ஸாக்ட்லி எக்ஸ்ரே அப்படின்னு கீழே ஃபுட் நோட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ரேல போய் இந்த கையை நீட்டுனா என் தோல் தெரியாது, என் நரம்பு தெரியாது, என்னுடைய எலும்பு தெரியும். அது மாதிரி என் ஆண்டவர் என் இருதயத்தை பார்க்கிறவர். அல்லேலூயா. என்ன கவனிக்கிறீங்களா? எந்த ஒரு மனுஷனும் உங்களை பார்த்துட்டான்னா அதோட கதி உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. அம்மாவா இல்லையா? மனுஷன் பார்த்தா இப்படி தின்றானே அப்படின்னு ஒரு பார்வை பார்த்துட்டான்னா நாலு நாளுக்கு நமக்கு சாப்பிட முடியாது. அம்மாவா இல்லையாங்க? நான் சொன்னது உண்மையா பொய்யா? அதனால தான் சில நல்ல தாய்மார்கள் கையில் ஒரு உருண்டை சோற வச்சுக்கிட்டு பிள்ளைய வச்சுட்டு பாரு இந்த ஒரு உருண்டை சோறை நாலு நாளாக தின்னது அப்படின்னு சத்தமாக வெளியே சொல்லிக்கிட்டு தின்னு தின்னு அப்படி சொல்லுவா. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு சட்டி சோறு இருக்கும், அந்த சட்டி சோறில் ஒரு உருண்டையை கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியே வருவா. காரணம் என்ன? இந்த சட்டி சோறை எவனாவது பார்த்துட்டான்னா இந்த குழந்தை நாலு நாளைக்கு சோறு தின்னாது. புரியுதா? அதனால் நல்ல கவனிக்கணும், மனுஷ பார்வை ஆபத்து. அதனால தான் வீட்டுக்கு முன்னாடி என்னை பார் யோகம் வரும்னு அவங்க தலைவர் ஃபோட்டோவை மாட்டி வச்சுருக்காங்க. சில வீட்டில் பார்த்துருக்கீங்களா? வீடெல்லாம் கட்டி வச்சுட்டு மனுஷன் பார்த்துட்டா பிரச்சனைன்னு மாட்டி வச்சுருக்காங்க. ஏன் மாட்டினாங்க தெரியுமா? மனுஷன் எப்போ பார்த்தாலும் ஆபத்து. ஆமாவா இல்லையாங்க? சொல்லுங்கள். அவன் பார்வையிலேயே அப்படியே தீ வச்சு எரிக்கிற மாதிரி பார்ப்பான். சில ஆம்பளை ஆள் பொம்பளைங்களுக்கு தான் தெரியும் அப்படி எப்படி ஆம்பளை ஆள் பார்க்கான்னு. அதே போல் சில ஆம்பளையே சில பொம்பளை பார்ப்பா ஆம்பளைக்கு தான் தெரியும் என்ன இப்படி பார்க்காளே அப்படின்னு பார்க்க தெரியுமா? எல்லா மனுஷ பார்வையும் தான் ஆபத்தானது. ஆனால் கர்த்தர் மாத்திரம் இருதயத்தை பார்த்து உயர்த்தி மேலே வைக்கிறார். அல்லேலூயா. இப்போது மறுபடியும் அந்த வார்த்தையை நான் அண்டர்லைன் பண்ணுறேன், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். கவனிக்கிறீங்களா? தேவன் இருதயத்தை பார்க்கும்போது என்னுடைய என்ன பார்க்கணும், சுபாவம் குணம் என்னுடைய எல்லாம் வெளியே வந்துடுங்க. அதுக்கு தான் என் இருதயத்தை பார்க்குறாரு. புரியுதா? என்னுடைய இருதயத்தை பார்த்துட்டார்னா நான் எதையும் ஆண்டவருக்கு முன்னாடி மறைக்க முடியாது. விளங்குதா? ஆண்டவர்கிட்ட எதையும் நான் மறைச்சிட்டு இதுதான் அதுதான் சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு தெரியல. இந்த பொதுவாக இந்த காதல் பண்ணுற இளவட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க விரட்டி 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 காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டு நாள் ரெண்டு மாதம் காதல் கசந்துருது. ஏன் தெரியுமா? நிறைய காதல் பண்ணவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, இவன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கல சார். அவள் சொல்கிறா இவன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கலங்க. அப்போது பார்க்கும்போது என்ன தான் தெரிஞ்சிச்சு, அவர் பைக்கில் குர் குர்னு போனது தான் தெரிஞ்சிச்சு. அப்படியே கீபோர்டு கிட்டாரெல்லாம் அப்படி இப்படி 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 எல்லாம் பண்ணதெல்லாம் அப்படி பயங்கரமாக தெரிஞ்சிச்சு. நடக்கும்போது அந்த கூந்தல் அப்படி இப்படியும் அப்படியும் போனதெல்லாம் தெரிஞ்சிச்சு. அதை பார்த்துட்டு நம்மால் நம்பி ஏ அப்பா இவ கண் வெள்ளையாக இருக்குது, கழுத்து பெருசாக இருக்குது, காலத்தில் போட்டிருக்க டோலாக் அப்படி திருப்புனா ஒரு கிலோமீட்டர், இப்படி திருப்புனா ஒரு கிலோமீட்டர் போகுது, அவ்வளவும் ரோல்டு கோல்டுன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும். இப்படி எல்லாம் போனாலேன்னு பின்னாடி வந்துடுறேன். நல்லா கவனிக்கணும், எல்லாருக்கும் ரெண்டு புத்தி இருக்குது. ஆம்பளைக்கும் ரெண்டு புத்தி இருக்குது, பொம்பளைக்கும் ரெண்டு புத்தி இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு புத்தி இருக்குது, கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு புத்தி இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? கல்யாணம் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறது என்னென்னு தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற புத்தி ஒரிஜினல் இல்லை, கல்யாணத்துக்கு பிந்தி இருக்கிற புத்தி தான் ஒரிஜினல். விளங்குதா? கல்யாணம் அதான் காதல் பண்ணுறவன்லாம் மனசில் பதிக்கணும், காதல் பண்ணுறவெல்லாம் என்ன பார்க்கணும், எவளையாவது எவனையாவது பார்க்கும்போது இவர் அப்படியே உத்தமர் நல்லவர், சர்ச்சில் அப்படியே ஆராதிப்பார், பாஸ்டர் சொன்னால் ஓடி ஓடி வேலை செய்வார்னு நினச்சி எவனையாவது பார்த்து எவளையாவது பார்த்துட்டு வந்த தொலைச்சி போடுவேன். புரியுதா? கடைசியில் அவனால் வாழ்க்கை பூரா உனக்கு கண்ணீர் தான்.
நீ முகத்தை பார்த்து வாலிப பைசங்க பிள்ளைங்களுக்கு சொல்றேன் அழக பார்த்து நீ ஒரு ஆளை தூக்கிட்டு வருவே கடைசில வீட்டுக்கு வந்தேனே அதால எத்தனை கண்ணீர் தெரியுமா காதல் திருமணம் பண்ண 100 காதலர்களை நான் பேட்டி எடுத்தேன் என்னுடைய உயர் படிப்புல அந்த 100 காதலர்கள்ல 98 பேர் சொன்னத நீ தெரியுமா ஏன் தான் இவனை கல்யாணம் பண்ணனோ தெரியலையே நம்ம சபையிலயும் வருவதற்கு முன்பு காதலித்து திருமணம் பண்ண சிலர் இங்க உண்டு அவங்க வீட்ல பிரச்சனைன் போது நான் கேக்குற ஒரு கேள்வி தெரியுமா ஐயா காதல் பண்ணும்போது உன் புருஷன் உனக்கு கசக்கலையோ காதல் பண்ணும்போது மொண்டாட்டி உனக்கு கசக்கலையோ இப்ப என்ன பிரச்சனைன் வந்து நிக்க அப்படினு நான் திட்டிருக்கேன் சிலர புரியுதா நான் சொல்ல வர்ற நோக்கம் என்னன்னா எவ்வளவுதான் நீங்க உருண்டு பிறண்டாலும் மூஞ்ச மட்டும் தாங்க பார்க்க முடியும் ஆனா கர்த்தர் மாத்திரம்தான் இருதயத்தை பார்க்கிறவர் அப்படி இருதயத்தை பார்க்கும்போது அந்த இருதயத்திற்குள்ள சில காரியங்களை அவர் கவனிக்கிறார் அதுல 3 காரியங்களை இன்னைக்கு காட்டுறேன் இந்த தாவீதுனுடைய வாழ்க்கையில இருந்து ஏன்னா இந்த வசனம் தாவீதுக்கு சொந்தமான வசனம் ஏன்னா தாவீது அபிஷேகிக்கும்படியாக ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்பியிருக்கார் சாமுவேல் தீர்க்கதரிசி கையில குப்பியோடு ஈசாய் வீட்டுக்கு வந்து நிற்கிறான் ஈசாய் தாவீதுனுடைய தகப்பனார் வீட்டுக்கு வந்தா அத்தனை பிள்ளைகளும் பிரசன்ட் ஒரு ஆள் மட்டும் மிஸ்ஸிங் அவன் தான் தாவீது மெயினான ஆள் காணோம் மற்ற எல்லாம் இருக்கான் அவன் எவ்வளோ நல்ல அப்பா எவ்வளோ நல்ல அம்மா வீட்டில் பெரிய விருந்து நடக்குது ராஜா வந்திருக்கார் தேசத்தினுடைய தீர்க்கதரிசி அவர் தான் தேசத்தினுடைய ஆசாரியன் அவர் தான் தேசத்தினுடைய பிரதானமான மனுஷன் சாமுவேல் வந்திருக்காரு தாவீது கடன்ல இந்த சம்பவம் எல்லாம் முடிச்சுட்டு இந்த தைல குப்பியை கையில் வச்சிருக்கிறவன் தப்பு கணக்கு போட்டுட்டான் சவுல் தான் இப்போ ராஜா சவுல காலி பண்ணி அடுத்த ராஜாவா வரணும்னா யாரா தான் இருக்கணும் சவுல் மாதிரி வாட்ட சாட்டமா இருக்கணும் சவுல் மாதிரி உயரமா இருக்கணும் சவுல் மாதிரி மிலிட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவனா இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு கையில தைல குப்பி எடுத்தான் மூத்த பையனை பார்த்த உடனே ஏன்னா அவன் ராணுவத்தில் வேலை செய்கிறாள் புரியுதா அப்ப ஆண்டவர் சொன்னாரு சாமுவேல் உட்கார்க்கல அப்பதான் இந்த வசனம் சொன்னாரு நீ முகத்தை பாக்குறப்பா நான் இருதயத்தை பாக்குறேன் உட்கார்க்கல கம்மன்று அப்படி சொன்னார் அவன் சைலண்டாக உட்காந்துட்டான் உட்காந்துக்கிட்டு பார்க்குறான் ரெண்டாவது ஆள் மூணாவது ஆள் நாலாவது ஆள் வரிசையாக ஃபேஷன் பரேடு மாதிரி போகிறானுங்க ஏழு பேரையும் ஆண்டவர் செலக்ட் பண்ணல ஆண்டவர் கேட்டார் உன் பிள்ளை எவ்வளவு தானா அப்போ தான் யோசனையே வருது ஒருத்தன் இருக்கானே அவனை மறந்து விட்டமே அப்போ எவ்வளோ நல்ல அம்மா எவ்வளோ நல்ல அப்பா ஒருத்தனை மறந்துட்டு வீட்டில் விருந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க புரியுதா நம்ம இயேசுவை மறந்துட்டு கிறிஸ்மஸ் விருந்து நடத்துவோம் தெரியுமா அப்படி அப்போ கடைசியில் வந்து இப்போ இவ்வளவுதானா உன் புள்ளன்னு கேட்டோன்னு சொல்கிறோம் ஐயோ இப்போ தான் ஞாபகம் வருது ஒரு பயம் இருக்கான் அது எதுக்கும் லாய்க்கு கிடையாது அது எந்த நேரம் என்னத்தையாவது வச்சுட்டு டாயின் டாயின் தட்டிக்கிட்டு இருக்கோம் அதனால் நான் அதை காட்டுக்கு அனுப்பியிருக்கேன் அதை ஆடு மேய்ச்சிட்ருக்கோம் எங்கேயாவது மரத்துக்கடையில் உட்காந்து டாயின் டாயின் தட்டிக்கிட்டு இருக்கோம் அப்போது சாமுவேல் சொல்கிறாரு அவன் இங்கே வராமல் நான் சாப்பிட மாட்டேன் அவன் இங்கே வராமல் இந்த பந்தி முடிவடையாது அவன் இங்கே வராமல் நான் வந்த நோக்க முடியாது அவனை வைத்துக்கிட்டு வடான்னாரு அவ்வளவு பேரும் உள்ளுந்தடிச்சு நாலா திசைக்கு ஓடுறாங்க ஆடு மேய்க்கிறவன் எங்க இருப்பேன் எங்க இருக்கான்னு யார் தெரியும் புரியுதா எங்க இருக்கான்னு யார் தெரியும் ஏதோ கம்பெனிக்கு போயிருக்காருன்னா நீங்க சொல்லி அனுப்பலாம் அந்த பாலிஸ் மில்லில் இருப்பாரு இந்த வெங்கட்ராமன் மில்லில் இருப்பாரு அந்த ராம்கோ மில்லில் இருப்பாரு கேட்ல போய் சொன்னீங்கன்னா வாட்ச்மேன் கூட்டிட்டு வருவாரு இந்த ஸ்கூல்ல வேலை செய்யறாரு இந்த இடத்துல சமைக்க போயிருக்காரு சமையல் மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் ஆடு மேய்க்கிறவனுக்கு ஸ்பெசிபிக் பிளேஸ் இருக்கா ஒரு அட்ரஸ் இருக்கா இல்ல ஒன்றும் கிடையாது இவனுங்க ஊரு காடு பூரா தேடி போறாங்க தாவீது எங்க இருக்கேன் அவன் ஏதோ ஒரு மூலையில் உட்காந்து மரத்தில் வாசிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் மனம் எப்படி இருக்கும் தெரியுமா சே நம்ம வீட்டில் தீர்க்கதரிசி சாமுவேல் வந்திருக்காரு மூஞ்சியாவது பார்க்க விட்டுருக்கலாம் அது கூட பார்க்க விடாம நம்ம அப்பா இப்படி துரத்திட்டாரு போட்டோம் கர்த்தர் என்ற மெய்ப்பர் நான் தாழ்ச்சி அடைவதில்லை அப்படின்னு அங்கே பாடிக்கிட்டு இருக்கான் இது திடீர்னு தாவீது தாவீதுன்னு கத்துது இவன் நினைச்சு நான் நினைக்கிறேன் இவன் நினைச்சிருப்பான் நமக்கு ஏதோ ஒரு பிரம்ம போல நம்ம சோர்ந்து இருக்கிறனால நம்ம மனசு ஏதோ பிரம்ம போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் ஆனா நெசமாலும் கேட்குது சத்தம் கிட்ட வருது தாவீது தாவீதுன்னு எங்கடான்னு பார்த்தா நிறைய பேர் ஓடிறாங்க என்னடான் எப்பா உன்னை தேடி சாமுவேல் வீட்டுக்கு வந்திருக்காரு என்னையா உன்னதான் உன்னை பார்க்காம சாப்பிட மாட்டாரா நீ வா ஆட அப்படியே விட நான் பார்த்துக்கிறேன் ரெண்டு பேர் அங்க நின்னா தாவீது பர்த்த தலையா பக்ரி தலையா ஓடியாந்து சாமுவேல் முன்னாடி நிற்கிறான் கர்த்தர் சொல்றாரு நான் சொன்ன ஆளு இவன் தான் இங்கே அபிஷேகம் பண்ண அனுப்பின பத்தியா இவன் தான் எழுந்து இவன் அபிஷேகம் பண்ணு அப்படி சொன்னார் அழக போட்டிருக்கு அவனை அவன் சகோதரர்கள் நடுவே அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு போட்டிருக்கு புரியுதா இப்போ பக்ரி ஆட்டம் பர்த்த தலையோட
எல்லாரால நிராகரிக்கப்பட்டு கடந்த அந்த தாவீது கிட்ட அவங்க அப்பாவால பார்க்க முடியாத அம்மாவால பார்க்க முடியாத அண்ணன் தம்பியால பார்க்க முடியாத ஏதோ ஸ்பெஷல ஆண்டவர் பார்த்திருக்கார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அதனால நீங்க வருத்தப்பட கூடாது உனக்கு அறிவு இருக்கா உனக்கு மூளை இருக்கா நீ முட்டாளு நீ எதுக்கும் லைக் இல்ல அப்படினு 10 பேர் சொன்னாலும் நீங்க உடனே கையில கண்ணத்துல அப்படியே வச்சிட்டு ஐயோ என்ன முட்டாளுன்னுடாங்க என்ன சோம்பேறின்னுடாங்க என்ன இப்படின்னுடாங்க அப்படின்னுடாங்கனால கூடாது ஆனா கர்த்தர் மனுஷர் பார்க்கறபடி பார்க்க மாட்டார் ஹல்லேலூயா அப்படி அவர் ஸ்டைல்ல என்ன பார்த்ததனால தான் இன்னைக்கு என்ன நம்பி ஊடி வந்திருக்காருங்க மனுஷன் பார்க்கற மாதிரி என்ன கர்த்தர் பார்த்திருந்தா இன்னைக்கு நான் குளிக்குள்ள இருந்திருப்பேன் புரியதா அவர் ஸ்டைல்ல என்ன பார்த்ததனால தான் இன்னைக்கு अनेक ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு தூரத்திலும் சமீபத்திலும் பிரயோஜனமுள்ள கருவியா என்ன கர்த்தர் வைத்திருக்கிறார் புரியதா நான் சொல்றது சில வேளைகள்ல தூரத்துல இருக்கிறவங்க கூட எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா போன வாரம் நான் ஆண்களுக்காக யூடியூப்ல பேசின செய்தியை கேட்டுட்டு எனக்கு ஒரு சகோதரன் ஃபோன் பண்ணி சொல்றார் என்னை விட வயதுல மூத்தவர் பாஸ்டர் எங்க குடும்பத்துக்காகவே ஆண்டவர் உங்களை எங்களோட இணைச்சிருக்கார் எங்க குடும்பத்துக்காகவே உங்களை யூடியூப்ல பேச வச்சிருக்கார் அது அப்படியே எங்க வாழ்க்கையில நிறைவேறி வருது அப்படினு சொன்னாங்க நான் சொன்ன இயேசுப்பா நன்றின்னே ஏன் தெரியுமா கர்த்தர் என்ன பார்த்ததுனால மனுஷன் பார்த்திருந்தா என் வாழ்க்கை புகழா இருக்கும் அதனால உங்களை யாராவது பார்த்து மனுஷ பார்வையில் பார்த்து நீ லாய்க்கு இல்லை நீ சொட்டத்தலை நீ குட்டை உன் மூஞ்சி கருப்பு நீ உனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது உனக்கு தமிழ் தெரியாது உனக்கு கணக்கு வராது உனக்கு கால் ஊனம் கை ஊனம் கண்ணு சரியில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது கவலைப்படக்கூடாது என்னை பார்க்கிற ஒரு தேவன் உண்டு என்னை பார்க்கிற ஒரு கர்த்தர் உண்டு அவர் பார்க்கிறபடி நான் பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் திரும்ப அவர் என்ன பார்ப்பாருன்னு மட்டும் நீங்கள் சந்தோஷப்பட்டீங்கன்னா அவர் வந்துட்டா உங்கள் வாழ்க்கை தலைகீழ மாறுங்க புரியுதா எல்லாரும் பாவியாக சகைவை பார்த்தாங்க இயேசு மட்டும் சகைவே கீழே இறங்கி வாப்பா இன்னைக்கு உன் வீட்டில் தங்க போகிறேன்னு சொன்னார் விளங்குதா அவ்வளோ பேரும் அவனை பாவின்னு சொன்னாங்க ஆனால் இயேசு மாத்திரம் அவனை பாவின்னு சொல்லலை அதுக்காக பரிசுத்தவான்னு சொல்லலை பாவியை போய் பரிசுத்தவான்னு சொல்லுவாரா சொல்லலை ஆனால் உன் வீட்டுக்கு வரேன்னாரு உன் வீட்டில் தங்குறேன்னாரு இவன் கிளம்பி போனான் இயேசு கூட வீட்டுக்கு இயேசுவும் அவன் வீட்டுக்குள்ளே காலை வச்சோடனே அவன் வாழ்க்கையே தலைகீழ மாறிடுச்சுங்க பாவி சகையுன்னு சொன்னவன் பூரா பாவியாக நின்றுக்கிட்டு இருக்கான் பாவியான சகையு பரிசுத்தவானாக கொடை வள்ளலாக எல்லாருக்கும் வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக மாறிப்போனான் ஹல்லேலூயா அதுதான் இயேசுடைய பார்வை நம்ம மேலே வந்ததினுடைய மாற்றம் இப்போது தாவீதை அண்ணங்கள்லாம் பார்க்காத சொந்த பந்தங்கள்லாம் பார்க்காத எண்ணத்தையோ சில வகைகளை தேவன் பார்த்தார்னு சொன்ன பார்த்தீங்களா மூணு காரியத்தை காட்டுறேன் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 17 அதிகாரம் 34-35 வசனங்களை வாசிக்கலாமா ஒன்று சாமுவேல் 17 அதிகாரம் 34-35 தாவீது சவுலை பார்த்து உம்முடைய அடியான் உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக்கொண்டது நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன் அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடையை பிடித்து அதை அடித்து அதை கொன்று போட்டேன் இப்ப என்ன பார்க்கணும் நான் முதல்ல தாவீது கிட்ட கர்த்தர் பார்த்த பார்வையில சொல்ல வரேன்னா பொறுப்புள்ளவங்க அவன் கையில ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை தான் உயிரை பணயம் வச்சு கூட காப்பாற்றுவான் அந்த வேலையை செய்து முடிப்பான் அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்பான்சிபிள் உள்ள நபர் தான் தாவீது கர்த்தருக்கு யார் தேவை தெரியுமா தன்னை நம்பி கொடுக்குற பொறுப்பை அப்படி தூக்கி போட்டுட்டு போகிறவனை அவருக்கு பிடிக்காது புரியுதா தன்னை நம்பி கொடுக்குற பொறுப்பை தன்னுடைய உயிர் போனாலும் அந்த பொறுப்பை நிறைவேற்றணும்னு எவன் நினைக்கிறானோ எவன் துடிக்கிறானோ அவனை தான் கர்த்தருக்கு பிடிக்கும் புரிஞ்சா இப்போ கவனிங்க ஆடு மேய்ச்சி அனுபவம் உள்ள ஒரு சிலர் இங்கே உட்காந்துருக்கீங்க இப்போ உங்களை கேட்குறேன் உங்ககிட்ட இருக்கிற 3 ஆடோ 4 ஆடோ 5 ஆடோ 10 ஆடோ திடீர்னு ஒரு புலி வந்து ஒரு சிறுத்தை வந்துருச்சு நம்ம ஊரில் ஏது புலி நம்ம ஊரில் ஏது சிறுத்தைன்னு கேட்கப்படாது வந்துருச்சு அது தூக்கிடுச்சு என்ன செய்வீங்க ஆடு போனால் போகுது 5000 ரூபா 10000 ரூபா உயிர் ஆடு பரவாயில்ல என் உயிர் போனாலும் பரவாயில்ல ஆடை காப்பாற்றுவேன்னு காப்பாற்ற போகிற ஆள் கை தூக்குங்களேன்
உங்கள் திரு மூஞ்ச நான் பார்க்கட்டும். நல்ல வேலை, நான் கேட்ட கேள்வி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு, புரியுதா? கண்டிப்பாக யாரும் என்ன பண்ண மாட்டோம், நம்ம உயிரை கொடுத்து. ஏங்க, பஸ்ஸில் போகும்போது, ரோட்டில் போகும்போது ஒரு பஸ்ஸுக்காரன் முட்டை வர்ற மாதிரி வந்துட்டேன், பக்கத்தில் இருக்கிற மனைவியை காப்பாற்றி விற்குவீங்களா, நீங்கள் மட்டும் ஓடுவீங்களா? பக்கத்தில் இருக்கிற புருஷனை எடுத்துகிட்டு ஓடுவீங்களா, நீங்கள் மட்டும் ஓடுவீங்களா? சொல்லுவீங்க, என் புருஷனை தான் காப்பாற்றுவேன், மொண்டாட்டியை தான் காப்பாற்றுவேன்னு. ஆனால் முதல்ல நம்ம தான் ஓடுவோம். ஓடிட்டு வந்து துளைய வேண்டிதானேன்னு கேட்போமே ஒழிய, ஓடுறது நம்ம மாத்திரம் தான் பாதுகாப்பாக ஓடுவோம். ஆனால் பொறுப்புள்ளவன் யார் தெரியுமா, தான் கையில் ஒன்றை கொடுத்துட்டா எந்த சூழ்நிலையிலையும் அதை விட்டுற மாட்டாங்க, அவன் தான் பொறுப்புள்ளவன். இப்போது ஒரு ஆடு வருது, இந்த இவன் ஆடை தூக்கிறதுக்கு ஒரு சிங்கம் வந்திருக்கு, ஒரு முறை கரடி வந்திருக்கு. இவன் போனானா அந்த சிங்கத்தோட வாயை கிழிச்சு அந்த ஆடை வெளியே எடுத்து வச்சு அப்படி தட்டி கொடுத்தான். நான் நினைக்கிறேன், என்னுடைய கருத்து, தாவீதோட ஆடெல்லாம் சொல்லியிருக்கோம், டேய் விற்றாலும் தாவீதை விட்டு போயிடாத, சில சேவலை விற்றா பக்கத்து வீட்டில் போய் மரத்து மேலே அடையும், நீ போயிடாத, ஏன்னா தான் உயிர் போனாலும் நம்மளை காப்பாற்றுவார். பத்தியா, என் மேலே இருக்கிற காய் என்ன தெரியுமா, சிங்க வாயிரு. ஆனால் என்னை சிங்கம் வாயிலிருந்து பிரித்து சிங்கத்தை கொண்டுட்டு என்னை காப்பாற்றிருக்கிற நல்ல மெய்ப்பன்டா எங்கள் மெய்ப்பன் அப்படின்னு தாவீது ஆடு சர்டிஃபிகேட் எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம், புரியுதா? அதனால் நான் சொல்ல வர்ற நோக்கம் என்னான்னா, தேவன் ஒரு மனிதனை பார்க்கும்போது அவன் எவ்வளவு பொறுப்புள்ளவன், எவ்வளவு உத்தரவாதம் உள்ளவன் அப்படின்னு பார்ப்பாரு. உங்களை நம்பி ஒரு வேலை கொடுத்துட்டா நீங்கள் எவ்வளவு சின்சியராக அந்த வேலையை செய்கிறீங்க அப்படின்னு பார்த்துட்டு தான் உங்களை உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்துவாருங்க. கவனிக்கிறீங்களா? நான் தாவீதனுடைய வாழ்க்கையில் ரெண்டு ஒரு வசனம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் சொல்கிறேன். நான் அடிக்கடி என்னை போல ஊழியர்களுக்கு சொல்கிற வார்த்தை, முதல்ல எனக்கு ஒரு இரவல் சைக்கிள் கொடுத்தார் இந்த ஊருக்கு நான் வந்தப்போ. அந்த சைக்கிள் என்னுடையது கிடையாது. அந்த சைக்கிளில் இந்த கேட்டர் பின்னுன்னு ஒன்று இருக்கும் தெரியுமா, இப்படி பெடல் போடுற இடத்துல அது கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஓசி சைக்கிளில் போய் நான் ஆல்டர் பண்ண முடியுமா, என்னுடைய பேண்ட்டு கரெக்டாக போய் அப்படி போய் மாட்டிக்கும், மாட்டிருச்சுன்னா அந்த கால் ரெண்டு கால் எடுக்க முடியாது, அப்படியே குப்பரடிச்சு கீழே விழுவேன். எத்தனையோ காலகட்டங்களில் ஊஞ்சாம்பட்டி பாதையில் செந்தட்டியாபுரம் ரோட்டில் குப்பரடிச்சு கீழே விழுந்து கையிலெல்லாம் காயும், அப்புறம் எந்திரிச்சு பேண்ட்டை முடிச்சு முட்டி கால் வரைக்கும் வச்சுக்கிட்டு சைக்கிள் ஓட்டிட்டு வருவேன். என்னை பார்த்துவேன் கிறுக்குன்னு நினைப்பான். மழை இல்லாத நேரம் பேண்ட்டை படித்து முட்டிக்கால வரைக்கும் சைக்கிள் ஓட்டிட்டு வந்த பின் என்ன நினைப்பேன், புரியுதுங்களா? அவ்வளோ வேதனையோடு வந்தேன். அப்போ அழுதுகிட்டே வருவேன், ஆண்டவரே எனக்கு ஒரு வண்டி கொடுங்க. அப்போது எனக்கு 3000 ரூபாய்க்கு ஒரு சட்டாக் பைக் ஒன்று வாங்க கையில் காசு கொடுத்தாரு. மெட்ராஸில் போய் ஒரு சட்டாக் பைக்கை தூக்கிட்டு வந்தேன், 3000 ரூபா. அது நான் பெருமாப்பட்டிக்கிட்ட வரும்போது இங்கே சத்தம் கேட்கும், ஊர்க்காரங்களும் திட்டுவாங்க, இவர் நம்மளை தூங்க விட மாட்டேங்கிறார், சாம கூடாங்க மாதிரி பட்ட பட்ட பட்டன்னு கத்துறாருன்னு, புரிஞ்சுங்களா? அந்த வண்டியில் நான் உண்மையாக இருந்ததுனால கர்த்தர் எனக்கு ஒரு புது வண்டி கொடுத்தார், கைனெட்டிக் V2XL ஒன்று. அந்த வண்டி 100,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு பாஸ்டர் செல்வராஜ் தான் வாங்கினார். எனக்கு அவர் கொடுக்க இஷ்டம் இல்லை, ஆனால் வேறு வழி இல்லை, காசு வேணுமில்ல எனக்கு, அதுக்காக அவர்கிட்ட கொடுத்தேன். ஆனால் அது அவருக்கு குறை சொல்லாமல் ஓடிச்சு. கொஞ்சம் நாளைக்கு என்ன மாதிரி ஊழியக்காரர்கிட்ட வண்டி வாங்கக்கூடாது, வாங்கினா வண்டி ஓஞ்சி தான் வரும். ஊழியக்கார வண்டி ஆசீர்வாதம்னு எல்லோரும் சொல்லுவாங்க, ஆனால் நான் சொல்லுவேன், என்கிட்ட வண்டி வந்துச்சுன்னா நான் வெளியே போகும்போது ஓச்சி தான் அனுப்புவேன், சும்மா இப்போ வீட்டில் ஸ்டாண்டு போட்டு அப்படியே பாதுகாத்துட்டு இருக்க மாட்டேன், பார்க்க மாட்டேன்ல, புரியுதுங்களா? அந்த அளவுக்கு ஓட்டுவேன். அதுக்கப்புறம் ஒரு விக்டர் பைக் வாங்கினேன். விக்டர் பைக்கு கியர் பைக்கு வந்த உடனே ஆண்டவர் கன்னிச்சேரி புதூரில் பைபிள் ஸ்கூலில் கொடுத்தார். இங்கேருந்து 60 கிலோமீட்ரு, வாரம் ஒரு நாள் போய் வருவேன், புரியுதுங்களா? அந்த பைக்கு கொடுத்துட்டு சூப்பர் ஸ்ப்ளெண்டர் வாங்கினேன். அந்த பைக்கை வாங்கினவரும் நம்ம விசுவாசி தான், விக்டரை கொடுத்துட்டு ஒரு சூப்பர் ஸ்ப்ளெண்டர் வாங்கினேன். காரை கொடுத்தாரு, காரை கொடுத்தோன்னு ஊழியத்தின் எல்லையை கூட்டிட்டாரு. இதுக்கு முன்னாடி வச்சுருந்த பைக்கிலெல்லாம் எத்தனை நாள் சேத்தூர் பைபிள் காலேஜில் தலவாயிபுரம் பைபிள் காலேஜுக்கு தொப்பு தொப்பாக நினைஞ்சி நான் போய் நின்றுக்கு தெரியுமா, ஜெர்க்கின் போட்டு ஃபுல்லாக ஏற்றிருப்பேன், அடிக்கிற மழை தாறுமாறாகி உள்ளே போய் சட்டையெல்லாம் நினைஞ்சிரும், அப்படி நினைஞ்சிரும். அங்கே போய் நின்றுட்டு வேறு சட்டைக்கு என்ன பண்ணேன், ஈர சட்டையோடு நின்று பாடம் நடத்தியிருக்கேன். அதை பார்த்து தான் என்னை நம்பி காரை கர்த்தர் கொடுத்தாரு. விளங்குதான் நான் சொல்கிறது? நான் சொல்ல வர்ற நோக்கம் என்னென்னா, உங்களை நம்பி எந்த வேலை தந்தாலும் தரத்துக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளவு சின்சியராக வேலை செய்கிறீங்கன்னு கொஞ்சம் கவனிப்பார். இப்போ மறுபடியும் தாவீது கிட்ட வரேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 78வது சங்கீதம் கடைசி 2 வசனத்தை வாசிக்கலாமா, 71, 72. 78வது சங்கீதம் 71, 72. கரவலாடு
தாவீது கர்த்தர் ஆடு மேய்க்கிறவனை தூக்கிட்டு வந்து அழகா போட்டிருக்கு. கரவல் ஆடுகளுக்கு பின்பாக திரிந்து கொண்டிருந்த அவனை கர்த்தர் அழைத்து தன்னுடைய ஜனமாகி இஸ்ரவேலை மேய்க்கும்படி அவனை கொண்டு வந்தாராம். அவர் என்ன பண்ணாராம், தன்னுடைய இருதயத்தின் உண்மையின்படி மேய்த்து கைகளின் திறமையினாலே அவனை நடத்தினார் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ என்ன கொஞ்சம் கவனிக்கணும், இந்த வசனத்தை விளக்குவதற்கு நான் மூணு காரியம் சொல்லித்தரேன். இந்த பகுதியை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு, ஒரு மனிதனுக்கு ஒரு காரியத்தில் பொறுப்பு இருக்கிறது என்றால் அந்த பொறுப்பு மூன்று காரியங்களை உள்ளடக்கியிருக்கும். அப்படின்னா ஒரு வேலையை என்கிட்ட கொடுக்குறாங்கன்னா அந்த வேலையில் மூணு காரியம் உள்ளடங்கியிருக்கும். ஒன்று என்ன இருக்கும்னா அந்த வேலையை பாதுகாக்கக்கூடிய ஒரு காரியம், அதுதான் பொறுப்பு, புரியுதா? ரெண்டாவது அந்த பணியை பெருக்கக்கூடிய ஒரு வேலை இருக்கும், அதான் பொறுப்பு. மூணாவது அந்த வேலையில் உதாசீனம் பண்ணாத ஒரு நிலை இருக்கும், அதான் பொறுப்பு. இப்போ என்ன கவனிங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த கீபோர்டை நான் ஒருத்தர் கையில் பொறுப்பாக கொடுத்துருக்கேன், இதை கற்றுக்கணும், இதை வாசிக்கணும்னு. இந்த கற்றுக்கொள்கிற ஆள் கையில் இந்த போர்டு கொடுக்க மாட்டோம், ஏன்னா இது கொஞ்சம் விலை கூட. ரெண்டாவது இந்த போர்டை வந்து புதுசாக கற்றுக்கிறவங்க கப்பு கப்புன்னு அமுத்துவாங்க, அப்படி அமுத்துனா உள்ளே இருக்கிற பேப்பர் இதில் அடி வாங்கிடும். இதை ரொம்ப சாஃப்ட் டச் பண்ணணும், ரொம்ப மைல்டாக எடுத்தால் இதை யூஸ் பண்ணணும். இதெல்லாம் தெரிஞ்சு வாசிக்கிற ஒரு ஆள் கையிலேருந்து போர்டை கொடுத்துருக்கேன், அவங்க என்ன செய்யணும், இதை பாதுகாக்கணும், இதில் தூசி வராமல் துடைக்கணும், இதை எங்கே கரண்ட்டுக்கு பின்னு சொருகணும், எங்கே மைக்கு அவுட்டு சொருகணும்னு கரெக்டாக சொருகணும், இதை ஒழுங்காகவும் வாசிக்கணும், புரியுதா? இதெல்லாம் தவறும்போது நான் என்ன செய்ய முடியாது, அந்த ஆள் கையில் கொடுத்துருந்ததை நான் கொடுத்தா கொடுத்ததே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது, அந்த ஆள்கிட்டருந்து பிடுங்க வேண்டியது இருக்குது, புரியுதா நான் சொல்கிறது? அதே மாதிரி தான் சவுலுக்கிட்ட இருந்த பொறுப்பை கர்த்தர் பிடுங்கி தாவீது கையில் கொடுத்தாரு. ஏன்னா கொடுத்த பொறுப்பு அவனால் என்ன பண்ண முடியல, நான் சொன்ன மூணு வேலையும் செய்ய முடியல. அதனால் உங்களை நம்பி கர்த்தர் ஒரு பொறுப்பு தந்தால் முதல்ல நீங்கள் அதை பாதுகாக்கணும். என்ன கவனிக்கிங்களா, முதல்ல என்ன செய்யணும், பாதுகாக்கணும். எந்த வேலை தந்தாலுங்க அதை நீங்கள் பாதுகாக்கிற முறை தான் உங்களுடைய உயிரை கொடுத்து காக்க வேண்டியது. ஆடை உயிரை கொடுத்து பாதுகாத்ததுனால தான் மந்தை அவங்க கையில் கொடுத்தாரு, சாரி ஜனங்களை அவங்க கையில் கொடுத்தாரு தாவீது கையில். அந்த ஜனங்களில் ஒன்றை கூட தாவீது காலி பண்ணலங்க. எல்லாத்தையும் பெருக்கக்கூடிய பாடுகளை பட்டதை வேதத்தை வாசிச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஒரு வசனம் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். 31:31-40 வசனம் வாசிக்கலாமா? ஆதியாகமம் 31:38-39. இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறி ஆடுகளில் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை, அபாஷனாகல. உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை, பீருண்டதை நான் உம்மிடத்தில் கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலிலே களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினீர். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். யாக்கோபு யாரு, நல்ல மேய்ப்பன். என்ன பார்க்குறீங்களா, நல்ல மேய்ப்பன். அவன் கையில் கொடுத்த ஆடை அவர் பாதுகாத்திருக்கார். பாருங்க, இரவில் பனி அவரை பாதிச்சிச்சான், பகலில் வெயில் அவரை பாதிச்சிச்சான். அவரை நம்பி கையில் கொடுத்துருக்கிற எல்லாத்தையும் அவ்வளவு கண்ணும் கருத்துமாக பாதுகாத்திருக்காரு. சினை அழிஞ்சிருச்சுன்னா அதை இவன் தான் உத்தரவாதம் பண்ணணும். ஏதாவது கரடி சிங்கம் புலி கீரி பீருண்டு செத்துருச்சுன்னா இவன் தான் உத்தரவாதம் பண்ணணும், யார், யாக்கோபு. அப்போது யாக்கோபு தான் கையில் இருக்கிறத எவ்வளோ கவனமாக செய்வார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம கையில் ஒரு பொருள் இருக்குது, ஒரு பொறுப்பு இருக்குது, அதுக்கு நஷ்டம் வந்தால் நான் தான் அதை கட்டணும்னு சொன்னால் அந்த நஷ்டத்தை நாம் ஈடுகட்டுறதுக்கு ஏற்றுக்கொள்வோமா? நஷ்டமே வராத அளவுக்கு எவ்வளவு கவனமாக வேலை செய்வோம், அதாங்க பொறுப்பு, புரியுதா? அப்போ ஒரு மனிதன் பொறுப்புள்ளவன் என்றால் தன்னுடைய கையில் கொடுத்துருக்கிறவைகளை பாதுகாக்கிறவனாக இருப்பான். இப்போ நான் மாற்று வார்த்தையில் சொல்கிறேன்,
உங்களை நம்பி கர்த்தர் மனைவியை தந்திருக்கார், உங்களை நம்பி கர்த்தர் கணவனை தந்திருக்கார், உங்களை நம்பி பிள்ளைகளை தந்திருக்கிறார், உங்களை நம்பி ஒரு பெற்றோரை தந்திருக்கிறார், உற்றார் உறவினர்களை தந்திருக்கார். இவர்களை காக்க வேண்டியது யார் கடமை? அது வாட்டுக்கு தின்னும், அது வாட்டுக்கு போகும் அப்படி சொல்லவா? அதற்காக நம்ம கையில் ஆண்டவர் தரலையே, அவங்களுக்கு நான் இல்லை உத்தரவாதம் பண்ணணும், அவங்களுக்கு நான் இல்லை பாதுகாப்பு தரணும், புரியுதா? அப்போது அந்த பாதுகாப்பு வேலையை நான் செய்ய தவறுனா யாருங்க செய்வா? இதுதான் என்னை போல சபை ஊழியனுக்கும் கர்த்தர் கொடுத்துருக்கிற வேலை. என்னை நம்பி கொடுத்துருக்கிற சபைக்கு நான் பாதுகாப்பு தரணும், எந்த விதத்திலும் பிசாசு உள்ளுக்குள்ளே பூந்துராத அளவுக்கு காக்க வேண்டியது என்னுடைய தலையாய கடமை. விளங்குதா? அப்போது நான் எந்த வகைகளில் பிசாசு உள்ள வரும், எந்த வகையில் பிசாசின் கிரியைகள் உள்ள வரும்ன்றத நான் பார்க்க தவறிட்டேன்னா கண்டிப்பாக சபையை பிசாசு தூக்கிட்டு போயிடுவேன். விளங்குதா? நல்லா என்ன கவனிக்கணும். அதனால தான் சில நேரங்களில் ஜப நேரத்தில் கூட நான் கண்ணை திறந்து அப்படி ஒரு உலாவை விடுறதுக்கு காரணம் தெரியுமா? பிசாசு அப்படி உள்ளே வருது, எல்லாம் ஆராதிச்சுட்டு இருக்கீங்க, அந்த பிசாசு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆளுக்கிட்ட வந்து அது கிரியை செய்யுது. சில நேரங்களில் அந்த ஆள் பக்கத்தில் போய் நான் நிற்கிறேன், அந்த பிசாசு கிரியை செய்யக்கூடாது என்பதற்காக. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்முடைய திருச்சபைக்கு ஒரு குடும்பத்தை கூட்டிகிட்டு வந்தாங்க பல வருஷத்துக்கு முன்னாடி. அந்த பெண்ணுக்கு திருமணமாகி 8 ஆண்டு காலம் பிள்ளை கிடையாது. ஒவ்வொரு முறையும் அவள் கன்சீவ் ஆவா கருத்தரிப்பா, அதிகபட்சம் 3 அல்லது 4 மாதத்துக்குள்ளே அந்த கரு அவளை விட்டு கலைஞ்சிரும், அழிஞ்சிரும். பல பிரயாசம் பட்டு பல டாக்டர்கிட்ட எல்லாம் போயிட்டு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு முடிவெடுத்த உடனே அந்த பெண்ணினுடைய கணவனும் அந்த பெண்ணும் முடிவெடுத்திருக்காங்க, தற்கொலை பண்ணி சாவோம், இதுதான் நமக்கு தீர்வு அப்படின்னு சொல்லி அவங்க தீர்மானம் எடுத்துட்டு இந்த முரம்பு முக்குக்கு பொருள் வாங்க வந்திருக்கிறாங்க விஷம். அப்போ நம்முடைய சபையில் இருக்கிற ஒரு விசுவாசி, அவருக்கு உறவுக்காரர், அவர் தற்செயலாக பேசும்போது அவர் சொல்லிக்கார், சாகாதான் போகிறேன்னு இவர் நேராக வீட்டுக்கு போயிட்டார். ஆண்டவரை பற்றி பேசிட்டு அப்புறம் சபைக்கு கூட்டிட்டு வந்தார். நான் என்ன ஏதுன்னெல்லாம் விசாரிச்சுட்டு சொன்னேன், இதுக்காகவா சாவ? ஆண்டவர்கிட்ட வாங்க, ஆண்டவர்கிட்ட உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குது, குழந்தை பாக்கியம் இருக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்புனேன். ஒரு 2 வாரத்தில் அந்த பெண் கருத்தரித்தா, தொடர்ந்து சபைக்கு வந்து அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். கரெக்டாக அந்த பெண்ணுக்கு 7வது மாதம், அப்போ நம்ம சின்ன ஆலயத்தில் இருக்கிறோம், என்ன கவனிக்கிறீங்களா? 7வது மாதம் கரெக்டாக ஆராதனை நடந்துட்டு இருக்குது. நான் அப்போ கீபோர்டில் நிற்கிறேன். இப்போ என்னுடைய பிள்ளைகளெல்லாம் தலை நிமிர்ந்ததுனால நான் அந்த போர்டு பக்கம் போகிறதில்ல, நான் கீபோர்டில் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ஸ்டாண்டு மைக் இருக்குது, என் மனைவி பக்கத்தில் நின்று ஆராதிச்சிட்ருக்கா. அந்த பிசாசு அப்படியே உள்ளே வருது. அந்த பிசாசு யாரை பார்க்க வருதுன்னா கரெக்டாக அந்த இப்போ மாதமாக இருக்கிற அந்த 7 மாதம் கர்ப்பிணி பிள்ளைக்கிட்ட வருது. நான் உடனே என் மனைவி கையில் இந்த மாதிரி கார்ட்லெஸ் மைக் இருந்துச்சு, அதை பிடுங்கிட்டு வேகமாக ஓடினேன். ஓடி போய் நான் அந்த பொண்ணு கையை அப்படி பிடிக்கிறேன், கரெக்டாக அந்த பிசாசு அவள் புடனில் அப்படி அடிக்குது. அவள் கீழே அவளை போகும்போது நான் பிடிச்சிட்டேன், பிடிச்சி அப்படியே மல்லு கட்டி அவளை உட்கார வச்சேன். உட்கார வச்சுட்டு சொன்னேன், இனிமேல் அந்த பேய் ஒன்ட்ட வராதுன்னேன். தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணேன், ஜெபம் பண்ணிட்டு சொன்னேன், இனிமேல் அந்த பிள்ளை ஒன்ட்ட வராதுன்னேன் சொல்லிட்டு நான் மறுபடியும் மேடைக்கு வந்துட்டேன். ஆராதனை எல்லாம் முடிஞ்சு அந்த பெண்ணும் அந்த பெண்ணுடைய கணவர் என்கிட்ட வந்து சொன்னாங்க, நாங்கள் வீட்டுக்கு போகல, சர்ச்சிலேயே இருக்கோம். நான் சொன்னேன், இனி வராது, போயிட்டு வா, எல்லாரையும் நான் சர்ச்சிலே உட்காந்து சோறு போட்டுக்கிட்டு இருக்க முடியும், உங்கள் வீட்டுக்கு போ, கத்தர் பாதுகாப்பார்னு அனுப்புனேன். அழகாக அந்த பிள்ளை இங்கே சந்தோஷமாக வந்துச்சு. சந்தோஷ் வந்திருக்கியா? தேசிகாபுரம் சோழாபுரம் சந்தோஷ் இருக்கியா? இங்கே வெளியே இருக்கியோ? வெளியே இருக்கணும், என்ன கவனிக்கணும். அந்த பையன்தான் வெளியே வந்தவன். நான் சொல்ல வந்த நோக்கம் என்ன தெரியுமா? அப்போது பிசாசு எந்த வகையில் வந்தாலும் அவனுடைய நோக்கம் என்னன்னா, என்னுடைய பொறுப்பை காலி பண்ணுறதில் கவனமாக இருப்பான். நான் என்ன செய்யணும்னா, பொறுப்புள்ள வேணா எனக்கு கொடுத்துருக்கிறத பாதுகாக்கணும். அப்படி தான் தாவீது பாதுகாத்தார் தன்னுடைய மந்தையை, தன்னுடைய ஜனத்தை. தன் தாவீது காலத்தில் பெலிஸ்தியர்கள் ஒருத்தன் தலை நிமிரலைங்க, தெரியுமா? பெலிஸ்தியன் ஒருத்தன் தலை நிமிரல. எல்லாவனுக்கும் தாவீதுன்னு கண்டா பயம் வரும். ஏன்னா தாவீது யுத்த களத்துல நுழைஞ்சா வெற்றியோட தான் திரும்பி வருவான், தெரியுமா உங்களுக்கு? அம்மாவா இல்லையா? ஆண்டவரே சொன்னாரு, நீ யுத்த மனுஷன். ஏன் தெரியுமா? அவன் உயிரை கொடுத்து தன் ஜனத்தை பாதுகாக்கிறவனாக செயல்பட்டான். ரெண்டாவது, அந்த பொறுப்புள்ளவனா இருக்கிறவன் செய்ய வேண்டிய இன்னொரு வேலை என்னன்னா, அந்த கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை பாதுகாக்கிறது மட்டுமல்ல, அதை பெருக்கிறதும் வேலைங்க. விளங்குதா? கொடுத்திருக்கிற பொறுப்பை பாதுகாக்கிறது மாத்திரம் பொறுப்புள்ளவன் அல்ல, அது பெருக்கணும். அதனால தான் தாவீது அவனுடைய இறுதியத்தை பார்த்தார், புரியுதா? நம்ம கையில் ஒன்றை கொடுத்தா அதை நாம் பெருக்குவோமா அல்லது அழிப்போமா
அப்படின்னு கர்த்தருக்கு தெரியும். வேத புஸ்தகத்துல அழகாக ஒரு உவமை போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து ஒருத்தன் கையில அஞ்சு தாளந்தையும் ஒருத்தன் கையில ரெண்டு தாளந்தையும் ஒருத்தன் கையில ஒரு தாளந்தையும் கொடுத்தார். எல்லாம் முடிஞ்சிட்டு அவன்கிட்ட கணக்கு கேட்க வந்து நிக்கிறார். இப்ப வாசிங்க லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 16:10-11 வசனம். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 16:10-11. கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்தில் உண்மை உள்ளவனாய் இருக்கிறார். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறார். ஒரு நிமிஷம் அப்புறமா பண்ண வாசிப்போம். அந்த அஞ்ச வாங்கினவன் ஆண்டவர்கிட்ட வந்து பத்த கொடுத்தான் எஜமான்கிட்ட. ரெண்டை வாங்கினவன் நாலை கொண்டு வந்து கொடுத்தான். ஒன்றை வாங்கினவன் முடிஞ்சு இடுப்பில் வச்சுருக்கான். நீர் மோசமானவரில் உம்ம பார்வை சரியில்லைல்ல, உம்ம பேச்சு சரியில்லைல்ல, அதனால் பத்திரமாக இடுப்பில் வச்சுருக்கேன் இந்தாரம். அப்போது எஜமான் கேட்டான், டேய் நான் தான் மோசமானவன் தெரியுமில்ல, உனக்கு மேலே கணக்கு போடுவேன்னு தெரியுமில்ல, இதை வட்டிக்காரன்ட்ட கொடுத்தா நான் வரும்போது வட்டி வாங்கியிருப்பேன்ல, அவனை தூக்கி போடுறா நரகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயன்படுத்தினான். பார்த்தீங்களா, பெருக்குனான் பார்த்தீங்களா, அஞ்ச பத்தா ரெண்ட நாளா அவனை பார்த்து சொல்றான், உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே. இப்போ சொல்றாரு 11 வசனத்துல, அநீதியான உலக பொருட்களிலேயே உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? புரியுதா? இப்ப ஆண்டவர் தாவீது கையில ஏன் அவ்வளவு பெரிய ஜனத்தை தந்தார்னா, அழிஞ்சி போகிற ஆடையே அவன் உயிரை கொடுத்து காப்பாத்தினவன். ஜனத்தை விட்டுருவானோ, இஸ்ரவேலரை கைவிட்டுருவானோ, அதனால அவன் கையில கொடுத்தாருங்க. புரியுதா? அப்போ தேவ பிள்ளைகளை என்ன பார்க்கணும், என்ன கவனிங்க, நம்மளை டெஸ்ட் பண்றது அழிஞ்சி போகிற உலக பொருளை வச்சு தான் நம்மளை டெஸ்ட் பண்ணுவாரு. புரியுதா? ஒரு சின்ன பேனாவை வச்சு டெஸ்ட் பண்ணுவாரு, விளங்குதா? ஒரு 5 ரூபா காசை வச்சு டெஸ்ட் பண்ணுவாரு, அழிஞ்சு போகக்கூடிய ஒரு சின்ன கண்ணாடி பொருளை வச்சு டெஸ்ட் பண்ணுவாரு. அதுலயே நான் உத்தரவாதமும் உண்மையில்லாதவனா இருந்தா என்னை நம்பி கனமான ஆசீர்வாதத்தை உயர்ந்த வேலையை தரவே மாட்டாருங்க. நான் சாபம் சொல்லலை, தேவ வார்த்தையை சொல்கிறேன். இப்போது மறுபடியும் ஆதியாகமத்துக்கு வரேன். யாக்கோபு உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். 30:37 வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 30:37. பின்பு யாக்கோபு பச்சையாயிருக்கிற புன்னை கொப்புகளை வெட்டி வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து 38 வசனம், தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பார். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் போது பொலிவதுண்டு. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொலிகிறபடியினால் அவைகள் கலப்பு நிறமும் புள்ளி உள்ளதும் வரி உள்ளதுமான குட்டிகளை போட்டது. அந்த ஆட்டுக்குட்டிகளை யாக்கோபு பிரித்து கொண்டு ஆடுகளை போதுமா? ஒரு நிமிஷம் இப்ப என்ன கவனிங்க, இவர் ஆண்டவர் ஒரு விஷன் தரிசனம் கொடுக்கிறார் யாக்கோபுக்கு. எப்பா, உன்னுடைய எஜமான் இருக்கானே உன்னோட மாமனார் லாபான் உன்னை ரொம்ப மோசமா நடத்துறத நான் பார்த்துட்டேன், அதனால உன்னுடைய காசை நான் பெருக்குவேன், உன்னுடைய சம்பாத்தியத்தை நான் பெருக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் களத்தில் இறங்கிட்டார். இப்ப என்ன கவனிக்கிறீங்களா, நம்ம வருமானத்தை பெருக்க நம்ம களத்தில் இறங்கணுமா ஆண்டவர் இறங்கணுமா? ஆண்டவர் இறங்கிட்டா அதுல ஒரு பெரிய பிளஸிங்ஸ் இருக்குங்க. இப்ப ஆண்டவர் இறக்கிட்டு அவனுக்கு டிப்ஸ் கொடுக்கிறாரு. எப்பா, இந்த ஆடு எப்ப பொலியும்னா தண்ணி குடிக்கும் போது தான் பொலியும். அந்த நேரத்துல நீ இந்த வாதும மரம் புன்னை மரம் இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் ஆழமான ரகசியம் இருக்கு, அது இப்ப சொல்லல, அப்படியே வட்ட வட்டமா புள்ளி புள்ளியா கோடு கோடா நீ போட்டு வச்சிரு. ஓ மாமனார் இருக்கான் பாரு முதலாளி, புள்ளி உள்ளது ஆடுன்னு சொல்லும் போது சம்பளம் உனக்குன்னு சொல்லும் போது நீ புள்ளி புள்ளியா போடணும், வரி உள்ளது உன் சம்பளம் போடும்போது நீ வரி வரியா போடணும், பிளெயின் உன் சம்பளம் போடும்போது நீ பிளெயினா போடணும் அப்படி சொல்லிட்டாரு. வேலை பொழப்பு இல்லை, புன்ன மரத்தை தேடிக்கிட்டு வாதும மரத்தை தேடிக்கிட்டு மெனக்கட்டு அதை உரிச்சிக்கிட்டு சீவிக்கிட்டு புள்ளி புள்ளி ஆக்கிக்கிட்டு எத்தனை பாடு சொல்லிங்க அது. அப்படின்னு இவன் நினைச்சிருந்தா இவன் யாராக தான் இருந்திருப்பேன்,
சாகர வரைக்கும் அடிமையா தரந்திருப்பான் மாமனார் கிட்ட. ஆனா இவன் கடினமா வேலை செஞ்சதுனால அழகா பெருகுது. இதுல இன்னொரு வேலையும் செய்யறாரு. கொஞ்சம் தள்ளி 41 வசனத்தை வாசிங்க. பலத்த ஆடுகள் பொலியும் போது அந்த கொம்புகளுக்கு எதிரே பொலியும்படி யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாயில் போட்டு வைப்பான். பலத்த ஆடுனா ஒரே பிரசவத்துல 2 குட்டி 4 குட்டி 3 குட்டி போடுற ஆடெல்லாம் பலத்த ஆடு. பலவீனமான ஆடுகள் பொலியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். இதனால் பலவீனமானவைகள் மாமனார் ஓனர் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தது. என்ன கவனிக்கிறீங்களா? எவ்வளவு மூளையும் ஞானமும் இருந்திருந்தா ஏற்கனவே இவரு கொஞ்சம் ஆபத்தான ஆள் தான். யாக்கோபுனாலே ஏமாத்துக்காரன், சமயோசித புத்தி கொண்டவன், தட்டி வீழ்த்துகிறவன் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? யாக்கோபுன்னு என்ன அர்த்தம்? ஏமாத்துகிறவன், எத்தே தட்டி வீழ்த்துகிறவன், சமயோசித புத்தி கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். இவன் சமயோசித புத்தி கொண்டதுனால எதெல்லாம் பலமுள்ள ஆடுன்னு பார்த்துருக்கான். அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் தனி. எதெல்லாம் மலட்டு ஆடு, வருஷத்துக்கு ஒரு குட்டி போடுற ஆடு, அதுக்கு ட்ரீட்மெண்ட் தனி. சரியா? வருஷத்துக்கு 4 குட்டி போடுறதுக்கு. புரியுதா சொல்றது? அப்போ இவன் பொறுப்புள்ளவங்க யாக்கோபு. முடிவு என்னன்னா பலமுள்ள ஆடு பூரா யாக்கோபுக்கு பெருகுது, பலவீனமான ஆடு பூரா லாபானுக்கு வந்துருச்சு. 6 வருஷத்துல 7 வருஷம் 7 வருஷம் 14 வருஷம் பொம்பளைக்காக வேலை செஞ்சுட்டான். மாமனார் வீட்டில இருந்து 20 வருஷத்துல மிச்சம் இருக்கிறது 6 வருஷம். 6 வருஷத்துல இவனுடைய ஆஸ்தி பூமி தாங்காத அளவுக்கு பெருகியது. காரணம் என்ன தெரியுமா? ஒன்ன எப்படி பெருக்கலான்னு தெரிஞ்சு வச்சிருந்தான். புரியுதா? கையில கொடுத்துருக்கிற உடனே எப்படி பெருக்கணும்னு தெரிஞ்சு வச்சிருந்தான். ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் என்ன தெரியணும் தெரியுமா? என்னை நம்பி கொடுத்துருக்கிற பொருளை நான் எப்படி பெருக்கணும், எப்படி விரிவடைய செய்யணும், என் தாளந்த எப்படி பெருக்கணும், என் திறமை எப்படி பெருக்கணும், எனக்கு கர்த்தர் தந்திருக்கிற வருமானத்தை எப்படி பெருக்கணும், எனக்கு நம்பி தந்திருக்கிற குடும்பத்தை எப்படி பெருக்கணும், இதை எப்படி நான் பாதுகாக்கணும், இப்படின்னு தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை ஒரு நாளும் கர்த்தர் மறக்க மாட்டார். அல்லேலூயா! கர்த்தர் உங்களை ஒரு நாள் விட்டுற மாட்டாரு. இப்படிப்பட்ட பொறுப்புள்ள ஆளை தான் கர்த்தர் தேடிக்கிட்டே அலைகிறார். விளங்குதா? அவருடைய கண் இப்படிப்பட்ட ஆளை தான் தேடுது. 10ல் 1 11 வந்து உட்கார்ற ஆள் தேவையில்லை. அது வேணும், இடத்த அழைக்கிறதுக்கு வேணும். எல்லாம் இப்போ கூட்டமாக இருக்கும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குப்பா, சர்ச்சை நிறைஞ்சிருக்கு, தோத்திரம் சந்தோஷமா இருக்குல்ல, அதுக்கு 10ல் 1 11 வேணும். ஆனால் கர்த்தருடைய பார்வை யார் மேலே தெரியுமா? தந்திருக்கிற வேலையை உண்மையாக செய்கிறவன், அதை பெருக்கிறதுக்கு பிரயாசப்படுகிறவன், கட்டினமா உழைச்சு அதை எப்படியெல்லாம் விருத்தி அடைய செய்யணும்னு முயற்சிக்கிறானோ அவன் தான் கர்த்தருக்கு தேவை. அப்படி ஆளா நீங்க இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதுலேயே 3வது, இந்த பொறுப்புல கர்த்தர் என் கையில கொடுக்கிற பொறுப்பை உதாசீனம் பண்ணிடக்கூடாதுங்க, அசட்ட பண்ணிடக்கூடாது. விளங்குதா? என்ன கவனிங்க, உதாசீனம் பண்றதுன்னு என்னன்னா, இதானே இவ்வளவுதானே, ஏன்னா 8 மணி தானே கூட்டம், போவோம் ஒரு 8:05 10 மணி தானே சர்ச்சு, போவோம் ஒரு 10:30 எங்க சர்ச்சு ஓடியா போகுது. இதுக்கு பேர் தான் என்னது சொல்லுங்க? இதுக்கு பேர் தான் என்னது? உதாசீனம். புரியுதா? என்னுடைய மனைவி பிள்ளைகளை கேளுங்க, நான் எங்கேயாவது ஒரு கூட்டத்துக்கு டைமுக்கு கிளம்புறேன்னா சொல்லுமே எத்தனை மணிக்கு போகணும்னு. 8:30 அவங்க கிளம்ப கால தாமதமானா அந்த தாமதத்தை என் வண்டி ஸ்பீடில் காட்டுவேன், அது காரோ பைக்கோ வண்டி ஸ்பீடில் காட்டுவேன். அதுக்காகவே பதறி போய் நான் சொல்கிற நேரத்துக்கு கிளம்பி வந்துடுவாங்க. விளங்குதா? சில வேலைகளில் சில வீட்டு பால் காட்சிக்கும் சில கல்யாணத்துக்கு போய் நான் வெட்டியே உட்காந்துருப்பேன். 10 மணிக்கு கல்யாணம்னா நான் 10 மணிக்கு போய் நின்றுருப்பேன். 10 மணிக்கு வீட்டு பால் காட்சி நான் போய் போய் நின்றுருப்பேன். எல்லாம் ஐயா வருவாங்க. ஆனால் அவங்க லேட்டாக வர்றாங்கன்னு ஒரு நாள் நான் லேட்டாக போனதில்லை. என் கூட இருந்து சில அழிச்சிருக்காங்க, என்ன பாஸ்டர் அதுக்குள்ளே வந்து நிற்கிறீங்க, யாருமே வரல. நான் சொல்லுவேன், யாரும் வரலன்னா நான் வருவேன். ஏன்னா என்னை பார்க்கறது யாரு? இங்கே வந்திருக்கிற யாரும் இல்லை, கர்த்தர். அல்லேலூயா! புரியுதா? அவர் பார்த்து என்னை நம்பி ஊழியம் தந்திருக்காரு. அதனால் இன்ன வரைக்குங்க, இன்ன வரைக்கும் எந்த ஊழியத்தையும் ஒரு நிமிஷம் நான் லேட்டாக போனதில்லை. சொல்ல முடியுமா? கிளசப மக்கள், இந்த கூட்டத்துக்கு நீங்கள் லேட்டாக வந்தீங்க, இந்த எங்கள் வீட்டு பால் காட்சிக்கு நீங்கள் லேட்டாக வந்தீங்க, இந்த ஆராதனைக்கு நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னு யாரோ ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு நாள் சொல்ல முடியாது. சில வேளைகளில் நடக்கிற பிரேயர் செல்லுக்கு நான் இன்சார்ஜ் இல்லை, யாரோ நடத்துறீங்க, பொறுப்பாளர் இருக்கீங்க, அதனால கண்காணிக்கிறதுக்காக வந்து பின்னாடி உட்காரதுக்கு வேணும்னே லேட்டாக வந்து பின்னாடி உட்காருவேன். அது நான் கண்காணிக்க வாட்ச் பண்ண வந்தது ஒழிய நான் அதில் அட்டன் பண்ண வர்ற கலந்து கொள்ள வர்றேன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு வருவேன். ஒரு வேளை
அந்த நேரம் கொஞ்சம் பாதிக்குதுன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பொறுப்பாளரை கூப்பிட்டு நீங்க பிரேயர் பண்ணிட்டு இருங்க. டிராஃபிக்ல வண்டி நிக்குது, நீங்க பிரேயர் பண்ணிட்டு இருங்க. நான் இப்படி ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன், அதனால இத்தனை மணிக்கு தான் வருவேன், நீங்க அது வரைக்கும் ஜெபத்தை நடத்திட்டு இருங்க அப்படி சொல்லிட்டு வந்திருக்கேன். விளங்குதானே சொல்றது? அதனால என்னை நம்பி கர்த்தர் ஊழியத்தை தராருங்க. உங்க குடும்பத்திலையும் உங்களை மேன்மையா வைக்கணும். நீங்க இருக்கிற எல்லாருக்கும் முன்னாடி உங்களை கர்த்தர் மேன்மையா வைக்கணும்னா உங்களை நம்பி தந்திருக்கிற வேலையை உதாசீனம் பண்ணாதீங்க. அது சின்ன வேலையோ பெரிய வேலையோ, புரியுதா? சின்ன வேலையோ பெரிய வேலையோ அந்த வேலையை கூட சின்சியரா செய்யுங்க, உத்தமமா செய்யுங்க. ஒரு நாள் வரும்போது கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். ரெண்டாவது போறதுக்கு முன்னாடி நான் ஒரு சம்பவம் சொல்றேன். ஒரு வாலிப தம்பி பைபிள் காலேஜில் எம்டியூ படித்தான், மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டி, கோல்டு மெடலிஸ்ட், பிடிஹெச்லேயும் கோல்டு மெடலிஸ்ட்டு, எம்டிவிலையும் தங்கப்பதக்கம் பெற்று நல்ல திறமை உள்ள மாணவனாய் பெற்றான். முடித்த உடனே தன்னுடைய சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு சப சபையாக ஊழியம் கேட்டு அலைஞ்சான், ஒரு இடத்துலையும் ஊழியம் கிடைக்கல. அப்போது சிலர் செய்தி சொன்னாங்க, இந்த இடத்துக்கு போ, அங்கே ஒரு சபை இருக்குது, அந்த சபையில் 3000 விசுவாசி இருக்குது, அந்த பாஸ்டருக்கு ஏராளமான உடன் ஊழியர் இருக்கு, கண்டிப்பா அவனுக்கு ஊழியம் தருவார் போனாங்க. இவன் உடனே அந்த போதகரை தேடி வந்தான். வந்த உடனே அந்த பாஸ்டர் இவனை மேல இருந்து கீழே வர பார்த்தார், இவனுடைய அழைப்பு எல்லாத்தையும் விசாரிச்சார், அவனுடைய சர்டிபிகேட் எல்லாம் பார்த்தார், ஊழியத்தில் எடுத்துட்டார். என்னவா? உடன் ஊழியரா எடுத்துட்டு அடுத்த நாள் சொன்னாரு, ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஊழியத்தில் எடுத்தாச்சு, இவன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஜெபம் பண்ணியிருக்காண்டவரே என்ன அந்த சபையில் பாட்டுக்கு நடத்தினாலோ, ஜெபம் பண்ண வச்சாலோ, பிரசங்கம் பண்ண வச்சாலோ, ஆராதிக்க வச்சாலோ பயங்கர எஃபெக்டாக வேலை செய்வேன், ஏன்னா 3000 இருக்காங்களே விசுவாசி, பயங்கரமாக செய்வேன் அப்படின்னு பயங்கரமாக ஜெபம் பண்ணி ஒரு பிரசங்கம், ஒரு பாட்டு, ஒரு காணிக்க பாட்டு எல்லாம் எதுக்கும் சளைச்சிடக்கூடாதுன்னு ஆயத்தமாக வந்து காலையில் வந்து நிற்கிறான். பாஸ்டர் வெளியே நின்று அந்த புதுசாக வந்திருக்க ஊழியக்காரன் தோளை தட்டி, தம்பி நம்ம சர்ச்சில் ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? செருப்பு காணாம போகுது, செருப்பு பூரா தொலையுது, அதனால நீங்க கொஞ்சம் நின்று இந்த செருப்பு தொலையாத படிக்கு கொஞ்சம் பாதுகாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மடமடன்னு தலைமை போதகர் உள்ள போயிட்டார். அவனுக்கு இருந்த நோக்கம் தரிசனம் கோல்டு மெடல் இல்லையா, அப்படியே உடஞ்சி போய்க்கல உட்காந்தான். இதுக்கா எம்டியூ படித்தேன், இதுக்கா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கோல்டு மெடல் ஆன, ஒரு செருப்பு அடுக்கிற வேலை கொடுத்துட்டாரே, இவன் எல்லாம் தலைமை போதகரா, என்னுடைய ஆழம் தெரிய வேண்டாம், இந்த ஆளுக்குள்ளெல்லாம் ஒரு ஆவி இருக்கா, என்னுடைய ஆழம் தெரிய வேண்டாம் அப்படின்னு கோபத்தில் வெளியே உட்காந்துருக்கான். காதில் தெளிவாக ஒரு சத்தம் கேட்குது, பொறுத்துடு, ஒன்றுமே பேசலை, இந்த செருப்பு அடிக்கிட்டு இருக்கான், மனசு புரியுது ஊழியக்கார் மேலே, அங்கே பெருசாக ஆவியில் நிறையிறார், என்ன யாருன்னு தெரிய வேண்டாம், இந்த ஆவியானவர் நான் யாருன்னு சொல்லிக் கொடுக்க மாட்டார், இவர் பெருசாக தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்காரு மேடையில் நின்று அப்படின்னு பொறுமிக்கிட்டு ஒழுங்கா வெளியே நின்றுக்கிட்டு இருக்கான். ரெண்டாவது வாரம் ஆச்சு, ரெண்டாவது வாரம் வீட்டில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான். தன் காதில் மறுபடியும் ஒரு சத்தம் கேட்குது, பொறுத்துரு பொறுத்துரு, கொடுத்த வேலையை உதாசீனம் பண்ணாத. மனசில் யோசித்தான், சரி விடு, நமக்கு தான் மேடை கிடைக்கல, நமக்கு தான் பிரசங்கம் பீடம் கிடைக்கல, செருப்பை ஒழுங்காக்குவோம் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்தான். வீட்டில் உட்காந்து வரிசையா ஏபிசிடின்னு வரிசையா இசட்டு வரைக்கும் கார்டில் எழுதுனான், 1, 2, 3 ஒரு 200 வரைக்கும் கார்டில் எழுதுனான். ஒவ்வொரு ஊருக்காரங்களுக்கு ஒரு டோக்கன், இந்தாங்க ஏ, இந்த ஊரெல்லாம் இங்கே தான் செருப்பு வைக்கணும், இந்தாங்க பி, உங்கள் ஊரெல்லாம் இங்கே தான் செருப்பு வைக்கணும், சி, இந்த ஊரில் இங்கே தான் செருப்பு வைக்கணும் அப்படின்னு வரிசையாக செருப்பெல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சான். அவன் கூட 2-3 இந்த மாதிரி இளவட்ட பிள்ளைகள் எல்லாம் சேர்த்தான், எல்லாத்தையும் சேர்த்து எல்லாம் ஒழுங்கு பண்ணி எல்லாம் நேர்த்தியாக நடந்துட்டுருக்கு. 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு. விசுவாசிகள் எல்லாம் பாஸ்டர் போய் என்ன தெரியுமா செய்தி சொல்லிட்டாங்க, பாஸ்டர் இந்த புதுசாக வந்திருக்கார் பார்த்தீங்களா, உடன் ஊழியர், சூப்பர், அவர் வந்ததுலேருந்து எங்கள் செருப்பு காணாமல் போகலை, அவர் வந்ததுலேருந்து செருப்பு பத்திரமா இருக்கு, நான் ஷூக்கு பாலிஷ் போட்டுட்டு வந்தால் அந்த பாலிஷ் மண்ணு கூட ஆகிறது இல்லை, பத்திரமா இருக்கு அப்படின்னு எல்லாரும் பாஸ்டருக்கு செய்தி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பாஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷம். 6 மாதம் ஆச்சு, ஒரு ஐக்கிய ஆராதனை, எல்லா 3000 விசுவாசியும் சபையில் நிறைஞ்சிருக்காங்க. பாஸ்டர் சொன்னார், இன்னைக்கு எனக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஒரு ஊழியரை நான் ஏற்படுத்த போகிறேன், கர்த்தர் கிருபினால் நம்மக்கிட்ட 25 உடன் ஊழியர் இருக்காங்க, அதில் எனக்கு அடுத்த சீட்டில் நான் ஒருவரை நியமிக்க போகிறேன், ஒருவேளை என்னுடைய மறைவுக்கு பின்பு அவர் தான் இந்த சபையை பொறுப்படுத்தி நடத்துவார்,
மற்ற உடன் ஊழியரும் அவருக்கு ஒத்தாசியா நில்லுங்க அப்படினாரு விசுவாசிகள் எல்லாம் உடனே கரம் தட்டி அல்லேலூயா சொன்னாங்க சொன்ன உடனே அந்த ஊழியக்கார் யார்னா இந்த செருப்பு பாலிஷ் போட்டுட்டு இருக்காரு பாத்தீங்களா அவர் பேரை சொல்லி கூப்பிட்டாரு மேடைக்கு கூப்பிட்டாரு கூப்பிட்டு தோளை தட்டி கொடுத்து நான் எல்லா உடன் ஊழியர்களுக்கும் பல வகையான பொறுப்பு கொடுத்தேன் அதுல என்னுடைய மன விருப்பப்படி செருப்பு வேலையை ஒழுங்கா செய்தவர் இவர் இவர் ஊழியம் செய்வதற்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்லி அவரை தனக்கு அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு உட்கார வச்சார் அந்த பையன் யோசிச்சான் நல்ல வேலை பொறுத்துருன்னு ஆண்டவர் சொன்ன உடனே நான் கீழ்ப்படிஞ்சனே நல்ல வேலை செருப்பு தானேன்னு சொல்லி உதாசீனம் பண்ணாம உண்மையா சின்சியரா வேலை செஞ்சனே இன்னைக்கு 3000 பேர் இருக்கிற திருச்சபைக்கு மிகப்பெரிய ஒரு உடன் ஊழியர் பதவி கொடுத்திருக்காரு அப்படின்னு சந்தோஷப்பட்டான் இன்னைக்கு அந்த சபையில அவர் போதகரா இருக்கார் நான் சொல்ல வந்த நோக்கு என்ன தெரியுமா எந்த வேலை கர்த்தரிடத்திலிருந்து உங்ககிட்ட வந்தாலும் அதை நோனு நிராகரிக்காதீங்க செருப்பு எடுக்கிற வேலையா இருந்தாலும் ஒரு குடம் தண்ணி தூக்குற வேலையா இருந்தாலும் மரத்துக்கு தண்ணி ஊத்துற வேலையா இருந்தாலும் செடியை ட்ரிம் பண்ற வேலையா இருந்தாலும் எதையும் நிராகரிக்காதீங்க கர்த்தர் உங்களை பரிசோதிப்பதற்கு உலகத்திலையும் உங்களுக்கு சில வேலைகளை தருவார் ஈவன் டாய்லெட் கழுவுற வேலை கூட தரலாம் அதை கூட நீங்க செய்கிற உண்மையை பார்த்து உத்தரவாதத்தை பார்த்து நீங்க செய்கிற உதாசீனம் இல்லாத தனத்தை பார்த்து கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார் அப்படித்தான் தாவீதை கூப்பிட்டார் ஆடு மேய்க்கிறவன் அரசனாக முடியுமா நடக்கவே நடக்காதுங்க புரியுதா நடக்கவே நடக்காது ஆனா ஆண்டவர் நினைச்சா நடக்கும் அல்லேலூயா புரியுதா அவர் திறந்தா எவனால அடைக்க முடியாது தாவீதோட வாழ்க்கையில திறந்தார் நம்பர் ஒன் ரெண்டாவது அவர் இருதயத்தை பார்க்காருன்னு சொன்ன பாத்தீங்களா எதை பார்ப்பார் தெரியுமா சங்கீதங்களின் புஸ்தகம் 118வது சங்கீதம் 21வது வசனத்தை வாசிக்கலாமா 118:21 நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன் இருபத்தி எட்டாம் வசனம் அவருடைய ஆராதிக்கிற அனுபவத்தை துதி செய்கிற முறைய அவர்கிட்ட தேவன் பார்த்தார் இப்ப எல்லாரும் என்ன பார்க்கணும் நல்லா கவனிக்கிறீங்களா தாவீதுக்கு துதி செய்கிற ஒரு நல்ல பழக்கம் இருந்துச்சு ஒரு ரெண்டு ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு இதை நீங்க புரியும்படி நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன் 119வது சங்கீதம் 164வது வசனத்தை வாசிக்கலாமா 119:164 உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் ஏழு தரம் உம்மை துதிக்கிறேன் சங்கீதத்தின் புஸ்தகம் 71ஆம் சங்கீதம் 8வது வசனம் 71:8 என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 34வது வசனம் 16:34 கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது 35 எங்கள் ரட்சிப்பின் தேவனே நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதினால் மேன்மை பாராட்டும்படிக்கு எங்களை ரட்சித்து எங்களை சேர்த்து கொண்டு ஜாதிகளுக்கு எங்களை நீங்களாக்கியருளும் என்று சொல்லுங்கள் இப்ப என்ன பார்க்கணும் இது வரைக்கும் நம்ம வாசித்த வசனங்கள் எல்லாம் கர்த்தரை துதியுங்க அவரை மகிமைப்படுத்துங்க அவரை மேன்மைப்படுத்துங்க அப்படின்னே சொல்லி வந்திருக்கு துதிக்கிறதுனா என்ன தெரியுமா என்ன பாருங்க துதிக்கிறதுனா என்ன தெரியுமா கர்த்தர் செய்த நன்மைக்கு நன்றி சொல்றது தான் துதிக்கிறதுங்க அதான் ஆராதனை விளங்குதா நமக்கு ஜெபிக்க நல்லா தெரியும் ஆண்டவரே என் புருஷன் ஆசிர்வதி என் பொண்டாட்டி ஆசிர்வதி என் பிள்ளை ஆசிர்வதி அதை கூடு இதை கூடு சட்டையை கூடு பேண்ட்டை கூடு அறிவை கொடு ஞானத்தை கொடு எல்லாம் கொடு கொடு கொடுன்னு கேட்க தெரியும் கொடுத்ததுக்கு ஆண்டவரே நீர் தந்த நல்ல கணவனுக்காக உமக்கு நன்றி நீர் தந்த நல்ல மனைவிக்காக உமக்கு நன்றி நீங்கள் தந்த நல்ல பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி வந்து வாச்சிருக்கவாரு என் வயிற்றுல என்ன பேச்சு வந்து வாச்சிருக்கவாரு என் வயிற்றுல அது என்ன நினைக்க தெரியுமா வான் வயிற்றுல போய் பிறந்தேன் பக்கத்து வீட்டில் பிறந்திருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன் அது இத்தனை அது யோசிக்குது நான் அந்த வீட்டில் பிறந்திருக்கலாம் இந்த வீட்டில் பிறந்திருக்கலாம் இவனை கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு பாட்டி அம்மா என்கிட்ட வந்து சொன்னாங்க என்ன தெரியுமா
இந்த பெருசை மாத்திரம் நான் கல்யாணம் பண்ணாம நானு என் மாமன் பையனை கல்யாணம் பண்ணியிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருப்பான் தெரியுமா பாஸ்டர். நாங்க நான் சொன்னேன், எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் முடிவு எடுத்தீங்க, இப்போ தான் பேத்திக்கு கல்யாணம் வச்சுருக்கீங்க, அந்த கொள்ளு பேத்திக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் முடிவு எடுப்போன்னே பாட்டிக்கிட்ட. பேத்திக்கு கல்யாணம், அந்த கல்யாணம் நடத்த நான் போயிருக்கேன். அந்த கல்யாணத்தில் பெருசு என்ன சொல்லுது, இந்த பெருசை கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் அவர் நல்லா இருப்பாரா? இன்னும் எத்தனை பேருக்கு அப்படி புத்தி இருக்கு, எனக்கு ஆண்டவர் நல்ல மனைவி தந்திருக்காருன்றவங்க மாத்திரம் கரந்தூக்கி ஒரு அல்லையா சொல்லுங்களேன், எனக்கு நல்ல கணவனை தந்திருக்காருன்றவங்க கரந்தூக்கி அல்லையா சொல்லுங்க. சொல்லும் போதே கிருஷ்ணராகி கை ஆகுது, நீங்க சொல்லுவீங்க எங்களுக்கு சொல்ல வாய் வரல. புரியுதா? கர்த்தர் தந்திருக்கிறதுக்கு நன்றி உள்ள இருதயம் வந்துருச்சுன்னா அந்த இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறாருங்க. ஜெபிக்கிறவனை விட ஆராதிக்கிறவனை அவருக்கு பிடிக்கும். ஜெபம் பண்றது தப்பு சொல்லல, ஜெபம்ன்றது எப்ப பாரு எனக்கு வேணும்னு கேட்கறது, ஆனா ஆராதனைன்றது உமக்குன்னு தர்றது. விளங்குதா? புரியுதா? எப்ப பாரு நானு சொல்லாம நீங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நன்மையானவர், எவ்வளவு ஆசீர்வாதங்களை தருகிறீர். இப்படின்னு கர்த்தரை நீங்க உயர்த்தினீங்கன்னா எந்த இடத்துலையும் கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு அவர் ஆயத்தம். இதுதான் தாவீதனுடைய வாழ்க்கைங்க. புரியுதா? அவரு பெரிய பிஸி ஆளு, தேசத்தினுடைய ராஜா, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவ்வளவு வேலை இருந்த போதிலும் அவர் ஆராதிக்கிறதுக்கு அவருக்கு நேரம் இருந்துச்சு, தேவனை தேடுறதுக்கு அவருக்கு நேரம் இருந்துச்சு. புரியுதா? மற்ற ராஜாக்களுக்கெல்லாம் இல்லை, யுத்தம் பண்றதுக்கு நேரம் கிடையாது அவனுக்கு, தூங்கி தூங்கி எந்திரிச்சான். சாலமோனுக்கு ஒரு சண்டை கிடையாது, ஆனா ஒரு நாள் கர்த்தருடைய பாதையில வந்த மாதிரி பைபிளில் போடல. அந்த ஆலய பிரதிஷ்டை அன்னைக்கு நின்னதோட சரி, அதுக்கப்புறம் பொண்டாட்டி தாசன பின்னாடி ஓடிட்டான். ஆனா எப்போ தேவனை ஆராதிக்கிறவர்களாக நாம மாறுவோமோ அன்னைக்கு என்னுடைய இருதயம் கர்த்தருக்கு பிடிக்குங்க. மாற்று வார்த்தையில சொல்றேன், கர்த்தரை ஆராதிக்கிறவங்க எல்லாம் கை தூக்கும்னா எல்லாரும் கை தூக்குவீங்க எனக்கு தெரியும். ஆனா தேவன் ஆராதிக்கிறதுன்னு என்ன தெரியுமா, கர்த்தர் தந்திருக்கிற ஒண்ணுக்கும் குறை சொல்லாத இருதயம் தான் கர்த்தர் ஆராதிக்கிற இருதயம். விளங்குதுன்னு சொன்னது, கர்த்தர் ஆராதிக்கிறதுன்னு என்ன, கர்த்தர் தந்திருக்கிற எதையும் குறை சொல்லாத இருதயம் கர்த்தரை ஆராதிக்கிற இருதயம். தேவன் ஆராதிக்கிற ஆளு கர்த்தர் தந்த வீட்டுக்காக நன்றி சொல்லும், கர்த்தர் தந்த கணவன், கர்த்தர் தந்த மனைவி, கர்த்தர் தந்த பிள்ளை, கர்த்தர் தந்த ஊழியன், கர்த்தர் தந்த சபை, கர்த்தர் தந்த ஊர், எல்லாத்துக்கும் நன்றி சொல்லும். இந்த பாழா போன ஊர்ல போய் நான் வரேன் பாரு, நான் மட்டும் ஜெர்மன்ல இருந்திருந்தா இங்கேயே ரெண்ட கந்தேன், அப்புறம் ஜெர்மன்ல மட்டும் என்ன பண்ணுவோம், அதையும் நாசமாக்கிடுவோம்ல அம்மாவா இல்லையா? சொல்லுங்க, நம்ம எங்க இருந்தாலும் நம்ம புத்தி புத்தி தானே, கழுவி கழுவி போட்டாலும் கருவாட்டு வாசனை போவாதுன்னு சொல்றாங்கல்ல, எத்தியோப்பியன் தன் புள்ளியும் சிவிங்கி, எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளியும் மாற்ற கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, இங்கிலாந்துல இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியா இருந்தாலும் சரி, தீமை தான் செய்வேன். நல்ல தண்ணியை பிடிச்சி வாரகாலில் ஊற்றுவேன், அமெரிக்காவில் இருந்தாலும் நல்ல தண்ணி பிடிச்சி வாரகாலில் தான் ஊற்றுவேன், நத்தம்பட்டியில் இருந்தாலும் வேறு தண்ணி பிடிச்சி வாரகாலில் தான் ஊற்றுவேன். புரியுதா? அவன் மாறமாட்டான். அதனால் நான் எங்கே என்ன வைக்கணும்னு ஆண்டவர் யோசிச்சிருக்காரு, அதுக்கு நான் நன்றி சொல்லணும். புரியுதா? என் கூட இருந்தவெல்லாம் சொன்னா, டேய் நம்மளை மாதிரி ஆளெல்லாம் இப்படிப்பட்ட வர கிராமத்துக்குள்ளே இருக்கக்கூடாதுறான்னா, நான் சொன்னேன் கர்த்தர் என்ன இங்கே தான் இருக்க சொல்லியிருக்காரு, இங்கே வந்தவன் இங்கே இருக்கிற ஊழியத்தை பார்த்துட்டு போய் அவன் அங்கே காப்பி பண்ணுறான். புரியுதா? அவன் இருக்கிறது சிட்டிக்குள்ள, இங்க இருக்கிற ஊழியத்தை காப்பி அடிச்சுட்டு போய் அங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றான். நான் சொன்னேன் என்ன வேணா செய்யணும், உனக்கு உதவி செய்யறேன், நான் பைபிள் ஸ்கூல் நடத்த போறேன், இந்த புடி அவ்வளவு நோட்ஸ், புடி டிப்ளமோ நோட்ஸ் போற தந்துட்டேன், நானும் போனேன் டீச்சரா, பிடிஎச் நடத்த போறேன், இந்த புடி பிடிஎச் நோட்ஸ் வச்சுக்கா, என் பேரோட இருக்கு, நீ என்ன வேணா பண்ணிக்க போன கையில கொடுத்துட்டேன். புரியுதா? கிராமத்துல இருக்கிறவனை பார்த்து அவன் ஊழியத்தை மாத்திக்கிட்டு இருக்கான். ஏன்னா தேவன் கொடுத்துருக்கிற இடத்துக்கு நான் நன்றி சொல்றேன். அடிக்கடி நான் சொல்வேன், இந்த ஆண்கள் ஐக்கிய கூட்டத்தில் ஆண்கள் எல்லாம் தனித்தனியாக போய் உட்காந்து உங்க மனைவி பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்வேன். எல்லாரும் போய் அவங்கவுங்க அவங்க மனைவி ஆசீர்வதிச்சு அவங்க பிள்ளை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் வந்தது எனக்கு தெரியுது. புரியுதா? அதனால நீங்கள் ஆண்டவர் சன்னிதானத்தில் வரும்போது ஆண்டவர் கொடுத்த மனைவிக்கு, ஆண்டவர் கொடுத்த கணவனுக்கு, ஆண்டவர் தந்த பிள்ளைகளுக்கு மனசார நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் கொடுத்த சபைக்கு மனசார நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் கொடுத்த ஊழியருக்கு மனசார நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஊழியக்கார மேல திருப்தி இல்லாதனால தான் அங்கங்க ஓடுறாங்க, மனைவி மேல திருப்தி இல்லாதனால தான் ஹோட்டல் சோறு வாய் கேக்குது. ஹலோ, மனைவி சமைச்சிருக்கிற சோறு திருப்தி இல்லாதனால தான் ஹோட்டல் சோறு கட்டுச்சு. அப்ப உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற பாஸ்டர் மேல திருப்தி இல்லாதனால தான் காடு ஓடு காலியா ஓடுது, அங்க அந்த பிரதர், இங்க இந்த பிரதர், இங்க இந்த சிஸ்டர் ஏன் ஓடுச்சு, இங்க என்ன இல்லைன்னு ஓடுது கை காலு, யோசிச்சிங்க? இங்க எல்லாம் இருக்குல்ல, இரவு ஜபம் இருக்கு, வாச கூட்டம் இருக்கு, என்னென்ன கூட்டம் வேணுமோ அவ்வளவு கூட்டம் இருக்கு, அப்புறம் எதுக்கு வெளியே ஓடுது, திருப்தி இல்லாத மனநிலை. இது பரலோகத்துக்குள்ள போனாலும் அங்கிருந்து எட்டி நரகத்தை பார்க்கும்,
என்னடா இங்க எல்லாம் இப்படி இருக்கு, அங்க கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, அங்க எங்க மச்சனா இருக்காரு சகல அங்க இருக்காருன்னு பார்க்கும், அங்கிருந்து பிடிச்சிக்கல தெளிவாரு ஜாக்கிரத. அதனால கர்த்தர் ஆராதிக்கிற இறுதி என்ன செய்யணும், திருப்தியோடு மன நிறைவோடு வாழணும். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எதுக்கு தெரியுமா கூப்பிட்டாரு, என்னை ஆராதிக்க வான்னு கூப்பிட்டாரு. யாத்திராகமம் 8 ஒண்ணாம் வசனம் வாசிமா, யாத்திராகமம் 8:1 வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. எதுக்கு அனுப்பணும், எதுக்கு அனுப்பணும், எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. அனுப்பியாச்சு, வந்தவன் தேவன் ஆராதிக்க வந்தவன் நம்மள மாதிரி ஆயிட்டான், சாரி உங்கள மாதிரி ஆயிட்டான். என்ன நான் முறுமுறுக்க மாட்டேன், எத்தனை முறுமுத்தத்தே கிடையாதுங்க, உண்மையா சொல்றேங்க. ஒரு கர்த்தர் சன்னிதானத்தில் நின்று சொல்றேன், எது கொடுத்தாலும் ஆண்டுக்கு நன்றி சொல்லுவேன். புரியுதா, நான் முறுமுறுத்தது இல்லை. இப்ப இவங்க பாருங்க, அந்த கொஞ்சம் பின்னாடி தெளிவாமா, அதே யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16:7-8 நாங்கள் எம்மாத்திரம் என்றார்கள், சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற் காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும், கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். போதும், கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த முறுமுறுப்பை அவர் கேட்டார். கர்த்தர் தான் அழைச்சாரு ஆராதிக்கவானே, அப்படித்தானே, அந்த கர்த்தர் ஆராதிக்கவான்னு கூட்டிட்டு வந்திருக்காரு. இவன் வந்துட்டு சாப்பாடு இல்லைன்றான், பரலோக மண்ணா தந்திருக்காரு, தண்ணி இல்லைன்றான், கண்மலையிலிருந்து சூப்பர் தண்ணி வருது, இந்த கருங்கல்லிருந்து வர தண்ணி அவ்வளோ டேஸ்டாக இருக்கும், ஆமாவா இல்லையா, அவ்வளோ டேஸ்ட் தண்ணி வந்துருக்குது, புரியுதுங்களா. சாப்பாடு இறைச்சி இல்லைன்னா அடிச்சாரு காடைய, கொண்டு குபிச்சிட்டாரு, இவன் தின்னா மூக்கு வழியாக தகட்டி போகிற அளவுக்கு. என்ன குறை, ட்ரெஸ்ஸு பழசாகலை, ஃபேட் ஆகலை, ஷிங்க் ஆகலை, புரியுதா, காலு வீங்கலை, வியாதி வரலை, என்னங்க வேணும், சாப்பாடு கிடச்சிருச்சு, ஆஸ்பத்திரி செலவு இல்லை, அப்புறம் என்ன என்னென்ன வேணும், அவ்வளோ ட்ரெஸ் இல்லை, கார்மெண்ட்ஸ் இல்லை, கடைக்கு போக வேண்டாம், துணி கடைக்கு போக வேண்டாம், துணி கடையில் எடுத்து பூட்டிட்டாங்க, எல்லாம் எல்லாமே இங்கே இருக்குல்ல, அது வளர்ந்துகிட்டே இருக்குல்ல, எதுவுமே பெருசாக இல்லை. அப்புறம் என்ன வேணும், எனக்கு வெங்காயம் வேணும், கொமட்டிக்காய் வேணும், கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் கொமட்டிக்காய் எப்படி இருக்கணும், அது வேணும். இந்த முறுமுறுத்த ஒரு வயலும் காணான்குள்ளே போகலைங்க, விளங்குதா, நன்றி உள்ள இருதயம் முறுமுறுக்கவே முறுமுறுக்காது. கர்த்தர் தந்த எல்லாத்துக்கும் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லும், புரியுதா. அதனால தான் அடிக்கடி 266 பாடல் ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடலை பாடும்போது, இருக்க நல்ல ஒரு வீடு தந்தி, வாழ தேவையான வசதி தந்தி, இருக்க நல்ல ஒரு வீடு தந்தி, வாழ தேவையான வசதி தந்தி, கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், குறையே இல்லாமல் வாழ வைத்தீர். அப்படி சத்தமா பாடி இருக்கீங்களா, நல்ல குடும்பம் நீ தந்தீரையா, செல்ல பிள்ளைகளை தந்தீரையா, அப்படி பாடுறீங்களா. ஞாயிற்று சர்ச்சைக்கு வரும்போது மட்டும் பாடக்கூடாது, வீட்லயும் பாடணும். மனைவியை பார்த்து சொல்றோம், எவ்வளவு அழகான மனைவி ஆண்டவர் தந்திருக்கிறே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எவ்வளவு நல்ல புருஷனை தந்திருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னையா வயிறும் தொத்தையும் தொந்தியுமா பாரு, அந்த அண்ணனை பாரு, என்ன அழகா ஸ்லிம்மா ட்ரெஸ் பண்ணிட்டு வராரு, மூஞ்சி முகரையும் பாரு, அந்த அண்ணனை கட்டக்கூடாது, இந்த ஆளை கொடுத்துருக்கு, மூஞ்சி முகரையும் வயிறு இருக்கா அப்புறம் இருக்கு, அந்த ஆளை பார்த்துக்கிட்டு முதல்ல இருக்கிறதுல சந்தோஷப்படுங்க, விளங்குதா, எது கர்த்தர் தந்திருக்காரோ அதில் மகிழ்ச்சி படுங்க, அப்போ கண்டிப்பா உங்க மேல கர்த்தரோட பார்வை இருக்கும், விளங்குதா. இது ஆராதிக்கிறவனுடைய ஸ்பெஷல், நீங்க எப்பயெல்லாம் தேவனை துதிச்சு மகிமைப்படுத்துகிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தரோட ஆளுக இருக்குங்க. தாவீது கையில கிட்டார் எடுத்தான்னா பிசாசு தலை தெறிக்க ஓடும், பத்திரி அடிச்சு ஓடும், ஏன்னா இவன் ஆராதிக்கிறவன், தேவனை துதிக்கிறவன், அங்க பிசாசுக்கு வேலை இல்லை. சவுலுக்கு அடிக்கடி பிசாசு வரும், ராஜா தான் பிசாசு வந்தா, உங்கள்கிட்ட சிலர் பிசாசு பிடிச்சவங்க இங்க இருக்கீங்க, ஜொகமாயிட்டீங்க இப்போ, அவனை அவன் என்ன பண்ண வந்து ஈட்டி தான் எடுப்பேன், பாஸ்டர் தான் குத்துவேன், எவன் ஆராதிக்கானோ அவனை தான் குத்துவேன், துரத்துறவன தான் குத்துவேன், புரியுதா.
அப்படி சில நல்ல ஆளு அன்னைக்கு இன்னைக்கு இருக்கு. பேய் போன உடனே பாஸ்டர் தான் எடுக்கும் கத்திய, அவன் எடுத்தான் ஈட்டிய, எடுத்து தாவியை தான் தேடுவான். பக்கத்துல யோனத்தான் இருக்கு, அவனை தேட வேண்டியதானே. யோனத்தான் இந்த யோனத்தான் இல்ல, தாவி சவுல் மாமன் யோனத்தான் உட்காந்து அவனை தேடலாம்ல. அந்த பக்கம் திரும்பி திரும்பி படை வீரர்கள் போர் வீரர்கள் மந்திரிமாரெல்லாம் உட்காந்துருக்கான். அம்பட்டு பேரையும் விட்டுட்டு ஈட்டியை கையில் வச்சுக்கிட்டு தேடுறான், எங்கடா தாவி தேடுறான். அவன் தானே பாடி பேய துரத்துறான், அவன் மேலதான் எயிறான் பாருங்களேன். அப்போ ஆராதிக்கிறவன் மேலதான் பிசாசுக்கு கவனம் இருக்கும், ஆராதிக்கிறவன் மேலதான் தேவனுக்கும் கவனம் இருக்கும். அல்லேலூயா, சொன்னது விளங்குச்சா? ஆராதிக்கிறவன் மேல தேவ கவனம் இருந்தா எந்த பிசாசுக்கும் உங்களை பாதுகாத்துருவாரு. அதனாலதான் யோசபாத் ஒரு யுத்த காலம் வந்தப்போ ஒரு ஆர்மி எல்லாம் கூட்டிட்டு போறான் சண்டை போட. நல்லா கவனிக்கிறீங்களா, யுத்தம் நடக்கும் போது ஆர்மி போகுது, ஆர்மியில நன்ன இருக்கணும், இப்போ துப்பாக்கி இருக்கணும், பீரங்கி இருக்கணும், அணுகுண்டு இருக்கணும், அன்னைக்கு கத்தி இருக்கணும், அருவாள் இருக்கணும், கேடகா இருக்கணும், ஒருவேளை போலீஸ்காரங்க போனால் அதுக்கு கையில் AK-47 இருக்கணும், ரிவால்வர் இருக்கணும், அப்புறம் தடுப்பு ஆயுதம் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இதெல்லாம் வைக்கணும். முன்னாடி கிட்டாரு கீபோர்டு ட்ரம்ஸு பேண்ட் செட்டு வாத்தியக்காரெல்லாம் கூட்டிட்டு பாட்டு போடுவாங்களா? சாவு ஊர்வலம் வந்தால் முன்னாடி பாட்டு போக விடுறாங்க, கல்யாண ஊர்வலம் வந்தால் முன்னாடி பாட்டு போக விடுறாங்க. யுத்தத்துக்கு எதுக்கு ஏன் தேவையா பாருங்க. யோசபாத்து ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 20:22 ரெண்டு நாளாகமும் 20:22. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினாலே அவர்கள் விட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. இவங்க பாடி தேவன் ஆராதிக்க ஆராதிக்க தானா சத்துருக்கள் அகல்றாங்க. தேவன் ஆராதிக்கிற அனுபவம், நன்றி சொல்லுகிற இருதயம் உங்களுக்குள்ள பெருக பெருக தானாகவே உங்களை கர்த்தர் விடுவிக்க கூடியவராக மாறுவார். அவருடைய பார்வை உங்க மேல படும். பிசாசனுடைய பார்வைக்கும் மனிதனுடைய சதி பார்வைக்கும் உங்களை விலக்கி அவர் மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. மூன்றாவதாக என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள், 1 Samuel 17:26. 1 Samuel 17:26. அப்பொழுது தாவீது தன் அண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கதற்கு பிரித்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். மூணாவது, அவருடைய பார்வை ஒரு ஆவிக்குரிய பார்வையா இருந்துச்சுங்க. அவருடைய கண்ணு ஒரு விசுவாச கண்ணா இருந்துச்சு. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கண்ணு ஒழுங்கான கண்ணா இருக்கணும். நல்லா கவனிக்கிறீங்களா? இந்த கண்ணு நல்ல கண்ணா இருக்கணும், பேரில் மட்டும் நல்ல கண்ணா சொல்லலை. விளங்குதா? ஆண்டவர் பிள்ளைங்க பார்க்குற பார்வை விசுவாச பார்வை இருந்துச்சுன்னா இல்லாததையும் இருக்கிறதா சொந்தரிக்க முடியுங்க. நேற்று இந்த சர்ச்சில் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு வெளியே வந்தேன். வெளியே வந்தால் வண்டியை வாசலில் நிப்பாட்டியிருந்தேன். என்னோடய வண்டியில் மழையில் பொட்டு பொட்டு போட்டிருக்கு. வானத்தை பார்த்தேன், நான் 4 நாளைக்கு மழை அடிக்க விடான்னு சொன்னேன். பேருக்கு ஒட்டு போட்டு போட்டு பாட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னேன். என்ன மழை அடித்து அந்த பாதையெல்லாம் மோசமாயிருமில்ல? 4 நாளைக்கு அடிக்கக்கூடாது. இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு தான், நாளைக்கு ராத்திரி 8 மணிக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு வரேன். அந்த பொட்டு போட்டு போட்டது நின்று போச்சு. நம்ம பார்வை எப்படி இருக்கணும்? விசுவாச பார்வையாக இருக்கணும். ஆண்டவர் எப்போதுமே ஐ டெஸ்ட் பண்ணிட்டு தான் ஊழியத்துக்கு எடுப்பார். தெரியுமா உங்களுக்கு? மெடிக்கலில் மாத்திரம் இல்லை, இது மிலிட்ரியில் மாத்திரம் இல்லைங்க, போலீஸில் மாத்திரம் இல்லை, ஐ டெஸ்ட்டு. புரியுதா? கர்த்தர்கிட்டையும் ஐ டெஸ்ட் இருக்குது. பைபிளில் ஒரு வசனம் காட்டித்தரேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு உங்கள் கவனத்தை திருப்புறேன். 1 Samuel 17:12 வசனத்தை வாசிங்க. எரேமியா 1 Samuel 12:11 வசனம். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். வாதுமை மரத்தின் வாதுமை மரத்தை கிளையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். கர்த்தருடைய வார்த்தை இரண்டாம் தரம் எனக்கு உண்டாகி, அவர் நீ காண்கிறது என்ன என்று கேட்டார். பொங்குகிற பானையை காண்கிறேன், அதின் வாய் வடக்கே இருந்து நோக்குகிறது என்றான். பாஸ்டர் செல்வராஜ், அங்க என்ன பாக்குறீங்க? அவரால் பார்க்க முடியாது. நான் என்ன பார்த்தேன் அவரால் சொல்ல முடியுமா? அங்க பாக்குறேன், நான் என்னத்தை பார்த்தேன்னு அவர் தெரியும்.
ना आम्ले पातना पोमिया पातना अणिकपटी पातना काली चेरे पातना पिना तूंगिटर अम्मा पातना चलूंग ना पार्कें पाता आना तीर्दर्शी चल रहा काटे ना वाद मर कि पार्क्रार पाता मरते पाक इलाय पाकल काय पाकल कि पाते आंडोर कि पाकटा इल्ला नहीं कंड सर इनते पाता आंडोर और पान वडक पकिकट वेरी गुड अब ஐட்டஸ்ட் வெப்பர் என்னத்த பார்க்கறன்னு அவர் பார்க்கறத மடி நான் பாத்துட்டேன்னா நான் அவருக்கு பிடிக்கும் என்னவர் எடுப்பாரு நமக்கு பார்வை எப்படி வரணும் தேவன் பார்க்கற மாதிரி பார்வை வரணும் விளங்குதா விசுவாச பார்வை வரணும் அந்த பார்வை தான் சுதந்தரிக்கிற பார்வைங்க ஆதி ஆகமத்துல ஒரு நாள் ஆண்டவர் இவரை வெளிய கூட்டிட்டு வராரு ஆபிரகாம எப்ப கொஞ்சம் வாப்பா வெளியன்னாரு வாசிக்கலாமா ஆதி ஆகமத்தின் புத்தகம் 22வது அதிகாரம் இல்ல 13வது அதிகாரம் 14வது 15வது 16வது வசனம் 13 14 to 17 லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் எதை தருவேன் நான் உனக்கும் எதை தருவேன் எதை தருவேன் பார்க்கிற பூமி முழுவதையும் வாசிமா நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் இப்போ என்ன கவனிங்க ஆண்டவர் சொல்றாரு எப்பா நீ பார்க்கிற இடத்தை உனக்கு தரம்பான்வாரு சொல்றாரு நீங்க எவ்வளவு பாப்பீங்க 5 சென்ட் இடம் பாப்பீங்களா 1 ஏக்கர் பாப்பீங்களா 1 ஏக்கர் கொடுத்தா குடும்பம் பூரா சாட்டிட்டு இருப்போம்ல 10 தலைமுறைக்கு அப்படின்னு நம்ம பார்வை ஆனா ஆபிரகாம் பார்த்தான் தான் முதல் பேர்சபா வரைக்கும் இன்னால் வரைக்கும் இஸ்ரவேலின் எல்லையா இருக்குங்க அல்லேலூயா புரியதா இப்ப ஆண்டவர் சொன்னார் பார்த்துட்டல்ல நடறன்னாரு எவ்வளவு தூரம் பாத்தியோ எவ்வளவு தூரம் நடறன்னாரு நீ எவ்வளவு தூரம் காலை வெப்பி அவ்வளவு இடம் உனக்கு சொந்தம் அப்படி நம்மட்ட ஆண்டவர் சொல்ல மாட்டீங்கறல சொல்லுங்க சொல்றாரு சொல்ல மாட்டீங்கறாரா ஏன்டா சொல்றாரு அதனால நான் சுதந்தரிக்கிற பார்வை பார்ப்பேன் சுதந்தரிக்கிற நட நடப்பேன் ஒரு ஊருக்குள்ள போறேனே பைக்கை நிப்பாட்டிட்டு காரை நிப்பாட்டிட்டு தரையில காலை வெப்பேன் இந்த கால் வச்சிருக்கிற இந்த ஊர் உங்களுக்கு சொந்தம் இங்கிருந்து ஒரு 10 ஆத்தும சபைக்கு வரணும் அப்படி தான் கர்த்தர் கிருபையால 50 ஆத்துமால இருந்து சபைக்கு 50 கிராமங்கள்ல இருந்து சபைக்கு ஜனங்கள் வர்றாங்க விளங்குதா ஒரு ஒரு வாட்டி காலை வைக்கும்போது சொல்றேன் ஏன்னா கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உரிமை நம்ம கண்ணல இருக்குதுங்க புரியதா பாக்கும்போது இது உருப்படாது இது விளங்காது இது ஆவாது அப்படி பார்க்க கூடாது பாக்கும்போதே இது சாதிக்கிற சாதனைன்னு பார்க்கணும் அந்த விசுவாச பார்வை உள்ள ஆளை தான் கர்த்தர் தேடுறாருங்க எல்லாரும் கோலியாத்த அப்படி பார்க்கறாங்க ராட்சதன் அவன் முன்னாடி மனுஷன் நிக்க முடியாதுன்னு பார்க்கறாங்க ஆனா தாவீது மாத்திரம் சொல்றான் டேய் நீ சும்மா தூசுடா என் ஆண்டவர் முன்னாடி இன்னைக்கு உன் தலைய வெட்டி ஆகாயத்து பறவைக்கு கொடுக்கறேன் பாரு அப்படினு சொன்னான் கோலியாத்து சொன்னது நடந்துச்சா தாவீது சொன்னது நடந்துச்சா ஏன் அதான் விசுவாச பார்வை விளங்குதா நம்முடைய பார்வையை பொறுத்து தான் கர்த்தர் என்னை தேர்வு செய்கிறார் என்னை ஆசீர்வதிக்கிறார் அதனால அடிக்கடி கர்த்தர் வேலை செய்யறவங்களுக்கு கண்ணு கொஞ்சம் நல்ல கண்ணா இருக்கணும் விளங்குதா விசுவாச கண்ணா இருக்கணும் ஆண்டவருக்காக வாழ்கிற ஆளுக்கு விசுவாச கண்ணு ரொம்ப தேவை அப்பதான் உங்களுடைய எல்லையை எக்ஸ்பான்ஷன் ஆக்க முடியுங்க விரிவடைய செய்ய முடியும் விசாலமாக்க முடியும் இங்க பாருங்க மறுபடியும் ஆதி ஆகமத்துக்கே வரேன் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 13வது வசனம் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக்கொண்டிருக்க ஒரு ஆட்டுக்கடாவை கண்டார் என்ன கவனிக்கணும் அதே இடத்துல ஆபிரகாம் வந்து நிற்கும்போது அந்த ஆடு சத்தம் கேட்கல அந்த ஆடு அங்க இல்ல இவன் பலிபீடம் கட்டுறான் பலிபீடம் என்ன 5 நிமிஷத்துலயே கட்ட முடியும் அவ்வளவு பெரிய கல் எடுத்து வெறிச்சி வரிசையா போடுறதுக்கு அந்த ஆடு சத்தம் போடல அந்த ஆடு கம்முனு தான் கிடக்கு எல்லாம் முடிச்சிட்டு மகனும் அப்பாவும் கொஞ்ச நேரம் உரையாடல் பண்ணிட்டு கட்டி பிடிச்சி மகனுக்கு முத்தம் கொடுக்கிறாரு இதுதான் நான் உனக்கு கடைசியாக கொடுக்கக்கூடிய முத்தம் ஆமாப்பா இப்போ நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன பலி செலுத்தீங்க பலிபீடத்தின் மேல ஏறி படுத்தான் கயிறு போட்டு கட்டினாரு இது யூத பாரம்பரியம் சொல்லுது எப்பா நான் இளவட்டம் நீங்க என்ன பிடிக்க வரும்போது நான் பதறி அடிச்சு ஓடிட்டா நீங்க பலி செலுத்த முடியாம போயிடும் நானே பலிபீடத்தை ஏறி படுத்துக்கிறேன் படுத்தான் இப்ப கயிறு போட்டு கட்டிட்டு கத்திய ஓங்குறான் ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாமே ஆபிரகாமே
உன் பிள்ளை ஆண்டான் மேல் உன் கையை போடாதே, இவன் போடாதேன்னு சொன்ன உடனே இவன் பார்வை தேவையுள்ள பார்வையாயிடுச்சு. ஏன்னா பலிபீடத்திலிருந்து ஒரு தன்னுடைய மகன் நீக்கப்பட்ட உடனே அந்த இடத்துல ஒரு பொருள் பலி செலுத்தப்படணும், இல்லைன்னா பிற்காலங்களில் அது பிரமாணம் தப்புன்னு. அதனால் தேவையுள்ள பார்வை பார்க்குறான், இவன் கண்ணில் ஒரு ஆடு இருக்குதுங்க. அந்த ஆடு மாத்திரம் இல்லை, அந்த பார்வையில் இயேசுவை பார்த்தான். புரியுதா? ஒரு கையை இங்கே வைங்க, யோவான் சுவிசேஷ புஸ்தகத்துக்கு வாங்க. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 8:56 யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 8:56 உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான் கண்டு களி கூர்ந்தான். இயேசு சொல்றாரு, உங்க பிதாவாகிய ஆபிரகாம் என்ன பார்த்தான், என் நாளை பார்த்தான். பக்கத்தில் இருக்கிறவெல்லாம் முறுமுறுன்றான், இவன் எங்கடா 50 ஆகல இவன் போய் ஆபிரகாம பார்த்தான்றான் அப்படின்னு. விளங்குதா? இப்போ ஆதியாகமத்துக்கு வாங்க, 22:14 ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா யீரே என்று பெயரிட்டார். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. புரியுதா? யெகோவா யீரேனா ஜெகோவா ஜைரேன்னு எபிரேய மொழியில் போட்டிருக்கு. அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு, ஒன்று தேவைகள் சந்திக்கப்படுதல், இன்னொன்று தரிசனம் கொடுத்தல். விளங்குதா? தேவை சந்திக்கப்படுதல், ஒரு ஆடு கிடச்சிருச்சு. தரிசனம் என்ன தெரியுமா? தான் சாக வேண்டிய மரத்தை தான் தோல் மேலே வச்சுக்கிட்டு எப்படி அந்த மோரியா மலை மேலே ஈசாக்கு ஏறி வந்தானோ அதே போல தான் சாக வேண்டிய சிலுவை மரத்தை தன் தோல் மேலே வைத்து கொண்டு இயேசு கிறிஸ்து வருகிறத தன்னுடைய விஷனில் பார்க்குறான். அதனால்தான் இயேசு சொன்னார், என் நாளை காண ஆசையா இருந்தான் கண்டு களி கூர்ந்தான். அதனால்தான் அந்த இடத்துக்கு ஜெகோவா ஜைரேன்னு பேர் வச்சாங்க. புரியுதா? யெகோவா யீரேன்னா தேவைகள் சந்திக்கப்படுதல், தரிசனம் கொடுத்தல், இந்த ரெண்டையும் அங்கே உள்ள அடக்கி வச்சிருக்குதுங்க. அப்படிப்பட்ட விசுவாச பார்வை, அப்படிப்பட்ட தொலைநோக்கு பார்வை தாவீதுக்குள்ள இருந்ததுனால தாவீதை தூக்கி தலைமையாக கர்த்தர் உட்கார வச்சார். அதனால தாவீதுக்கு முன்னாடி ஒருத்தனும் வாழ்க்காட்டில் தாவீதினுடைய ஆட்சி பொறுப்பு ஏற்கும் போது இஸ்ரவேலினுடைய எல்லை 6000 சதுர மைல், தாவீது சாகும்போது இஸ்ரவேலினுடைய எல்லை 60000 சதுர மைல். புரியுதா? அவ்வளவு அளவுக்கு கடினமாக உழைத்த ஒரு யுத்த மனிதன். அதனால தான் கர்த்தர் அவரை மேன்மையா பொறுப்பை கொடுத்தாருங்க. எல்லையும் விரிக்கணும், ஜனங்களையும் பாதுகாக்கணும், ஜனங்களும் காணாமல் போயிடக்கூடாது, இப்படி எல்லாம் செஞ்சார். இத்தனை வேலையில் யுத்தம் குறையலை, எல்லை விரிவாக்கம் குறையலை, ஆராதனையும் குறையலை. வேத புஸ்தகத்தில் 73 சங்கீதங்கள் எழுதி வச்சிருக்கார். எவ்வளவு கடுமையான வேலை. அதனால தான் என் இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது பேர் வாங்கினார். விளங்குதா? அதனால் கர்த்தர் பார்க்குற மாதிரி நாம் பார்க்க படிக்கணும். நம்மளை கர்த்தர் பார்க்கும்போது என்னுடைய பொறுப்பை பார்ப்பார், என்னை நம்பி கொடுக்குற வேலையை எவ்வளவு உண்மையாக செய்வேன்னு கவனிப்பார். ஊழியம் செய்ய ஆசை இருக்கிறவங்க, முழு நேர ஊழிய அழைப்பு பெற்றிருக்கிறவங்க, நேரலையில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கவங்க மனசில் பதிச்சு கொள்ளுங்க. நீங்கள் ஊழியம் செய்ய உத்தரவாதமானா தேவன் தன் நம்பிக்கையை கொடுக்கணும். ஆண்டவரே என்னை நம்புங்க, நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரவான நடப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. அதை கர்த்தர் பார்த்தார்னா அதுக்கு பாத்திரவானா உங்களை ஊழியத்தில் உயர்த்துவார். நான் சொன்ன ஒரு நாள் நீலகிரி மாவட்டத்தில் டி எஸ்டேட்டில் நின்று ரெண்டு கையும் தூக்கி, ஆண்டவரே என்னை நம்புங்க, என்னை நம்பி என்ன கொடுத்தாலும் என்னுடைய முழு பலத்தோடு செய்வேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தேன். இன்ன வரைக்கும் செய்கிறேன், இன்ன வரைக்கும் அதுக்கு எனக்கு கர்த்தர் பலன் தர்றார். இன்னும் எவ்வளோ காலம் நான் உயிரோடு இருப்பேன்னு கர்த்தருக்கு தெரியும், அது வரைக்கும் வேலை செய்கிறதுக்கு அவர் பலன் தருவார். அதனால் சொல்கிறேன், கர்த்தருக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான நடக்க படிங்க. உங்களை நம்பி கொடுத்துருக்கிற எல்லாத்துக்கும் உண்மை உள்ளவர்களாக இருங்க. ஒருத்தரை நேசித்து ஒருத்தரை வெட்டி ஒருத்தரை பகைச்சி ஒருத்தரை செய்யாதீங்க, உண்மையுள்ள வாழ்க்கை வாழ பழகுங்க. தாவீதை போல ஆராதிக்கிற இருதயத்துக்குள்ளே வாங்க. கர்த்தர் தந்திருக்கிற எல்லாத்துக்கும் நன்றி அடிக்கடி சொல்லுங்க, எப்போதும் நன்றி சொல்லுங்க. அந்த நன்றி நிறைந்த இருதயம் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் மேலே ஒரு பார்வை வரும், நன்றி நிறைந்த இறுதியும் உங்களுக்குள்ளே வரும்போது உங்கள் மேலே எந்த பிசாசும் ஜெயிக்க முடியாது, உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே எந்த பிசாசும் வேலை செய்ய முடியாது, உங்கள் மேலே தேவ ஆளுகை நிறைவாக இருக்கும். இதுக்கும் மேலே உங்களுடைய பார்வை ஒரு ஆவிக்குரிய பார்வையாக விசுவாச பார்வையாக மாறட்டும். கண்களை முடி முழங்கால் படிடுவோமா? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பெற்ற பரலோக பிதாவே,
இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். தலை வணங்கி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எல்லா இன்னல்களுக்கும் உம்முடைய பிள்ளைகளை விலக்கி உம்முடைய கிருபினால மூடிக்கொள்ளுங்க. நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு இடைப்பட்ட எல்லா பகுதிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா இன்னல்களுக்கும் நீங்களாக்கி உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. வாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீங்க பெரியவராக இருந்து உயர்ந்திருப்பீராக. இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளுடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து குறையில்லாமல் வழி நடத்துவீராக. 11 மாத காலம் எங்களை காத்த கர்த்தர் இந்த ஆண்டினுடைய 12 மாதத்தில் நாங்கள் பிரவேசிக்கிறோம். எங்கள் மேலுடைய பாதுகாப்பின் கரம் நிறைவாயிருக்கட்டும். விசேஷமாக உலகத்தின் கொள்ளை நோய் எங்கள் விசுவாச பிள்ளைகள் ஒருவரையும் தொடாமல் நீர் காத்தீரே. அதற்காக உமக்கு நன்றி. இனியும் யாரையும் தொடாதபடிக்கு ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் நோய் எதிர்ப்பு சக்தியை தருவீராக. ஒவ்வொருடைய சரீரத்திலும் உயிரணுக்கள் பெருகுவதாக. ஒவ்வொரு சரீரத்திலும் இரத்த அணுக்கள் இரத்தங்கள் பெருகட்டும் ஆண்டவரே. வியாதிகளை உன்னை விட்டு விலக்குவேன் என்ற கர்த்தர் எங்கள் விசுவாச பிள்ளைகளை விட்டு வியாதியை விலக்கி உம்முடைய கிருபினால் மூடி ஆசீர்வதிங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தேவக்கரம் நிறைவாய் ஆளுகை செய்யட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமீன். கத்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபியாயிருக்க கடவர். பரிசுத்தாவியானவர் உங்கள் மேல் வந்திறங்கி சதா காலங்களிலும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக, ஆமீன். என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சக, என் தேவன், நான் நம்பும் குருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு, என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சக, என் தேவன், நான் நம்பும் குருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. எத்தலனாகிய கர்த்தாவே, நான் உம்மேல் அன்பு கூறுவே. எத்தலனாகிய கர்த்தாவே, நான் உம்மேல் அன்பு கூறுவே. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவரை ஒருவர் வாழ்த்திச் செல்லுங்கள்.